لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் திருக்குர்ஆனுடைய சின்னஞ்சிறு அத்தியாயங்களின் விளக்கத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் கீழிருந்து மேல் வரிசையாக நாம் அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் சூரத்துல் கத்ர் இன்ன அன்சல்னா என்ற அத்தியாயத்தின் விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த வாரம் சூரத்துல் அலக் அலக் என்ற 96வது அத்தியாயத்தின் விளக்கத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். திருக்குர்ஆனிலேயே இந்த அத்தியாயத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த அத்தியாயம்தான் குர்ஆனில் முதன் முதலாக அருளப்பட்ட அத்தியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த நேரத்தில் அவர்களுடைய 40வது வயதை நெருங்கிய பொழுது அந்த மக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தவர்கள் அதிருப்தி அடைகிறார்கள். அவங்களுடைய கடவுள் கொள்கையை பார்க்கிறாங்க, அது பிடிக்கல. அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறாங்க, அதுவும் நல்லதா இல்லை. ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல. மதுபானங்கள் அருந்துனாங்க, விபச்சாரம் சர்வசாதாரணமா இருக்கிறது. பொய் பித்தலாயத்தான், பிராடு, இதுகள் தான் அவங்களுடைய வாழ்க்கை நெறியாக இருக்கிறது. கடவுளை வணங்கும் போது கூட காபத்துள்ளாவோட போய் நிர்வாணமாக கடவுளை வந்து வழிபாடு செய்வாங்க. இது மாதிரியான காரியங்களை எல்லாம் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு, இதை விட ஒரு நல்ல வழி இருக்கணும், இது சரியான வழி இல்லை, இது கண்டிப்பா இது கடவுளுடைய வழியாக இருக்க முடியாது, இந்த மக்கள் என்னமோ ஒரு தப்பு செய்யறாங்க என்பதற்காக என்று நினைத்து மக்காவிற்கு அருகே இருக்கக்கூடிய ஹிரா என்ற மலையில் ஒரு குகை இருக்கிறது. அந்த ஹிரா என்ற மலைக்கு அவர்கள் 40வது வயதில் செல்ல ஆரம்பித்தார்கள். எப்படி செல்வார்கள் என்று சொன்னால், பல நாட்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம், உணவுனா ரொட்டி தான், கோதுமை ரொட்டி, அந்த உணவை தயார் செய்து கொண்டு அந்த ஹிராவில் போய் தங்கி விடுவார்கள். அந்த உணவு முடிகிற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. எதையாவது இறைவன் நினைத்துக் கொண்டு, என்ன இப்படி போறாங்களே, என்ன சரியான வழியும் தெரியலையே, கண்டதையும் கடவுள்னு சொல்றாங்களே, இவ்வளவு மோசமா நடக்கிறாங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு சரியான ஒரு பாதை இருக்கணுமேனு சொல்லி அவங்க ஏதோ ஒரு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்ம சோறு மாதிரி உணவா இருந்தா ரெண்டு மூணு நாளைக்கு தான் புளிச்சோறு கட்டி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அது தாக்கு பிடிக்க முடியாது. ரொட்டியை பொறுத்த வரைக்கும், கோதுமை ரொட்டியை பொறுத்த வரைக்கும், அதை காய வைத்த அரப்புகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மாசம் கூட வச்சுக்கிடுவாங்க. ரொட்டி, கோதுமை ரொட்டியை சுட்டு அதை காய போட்டு கட்டி வச்சுக்கிட்டோம்னா பிஸ்கட் மாதிரி போயிடும். பிஸ்கட்டை வந்து நம்ம 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு மாசம் கூட வச்சுக்கலாம்ல. அந்த மாதிரியாக அந்த உணவை தயார் பண்ணி கொண்டு சாப்பிடும்போது தண்ணியை தெளிச்சு சாப்பிட்டுக்குவாங்க. புளிச்சோரை விட அது கொஞ்சம் நீண்ட நாள் இருக்கும். அந்த மாதிரி பல நாட்களுக்கு தேவையான அந்த ரொட்டியோட அவங்க என்ன செய்வாங்க, ஹிராவுக்கு போயிடுவாங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், 5 நாள் அப்படி போகும், டைம் சொல்லப்படவில்லை. அது முடிஞ்ச உடனே மறுபடியும் என்ன செய்வாங்க, சாப்பாடு வேணும் மனுஷனுக்கு, திரும்ப வீட்டுக்கு வந்து இதே மாதிரி அடுத்து ரெடி பண்ணி வர கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரியாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றதும், உணவு எடுத்துக்கொள்வதும், ஹிரா குகைக்கு போவதுமாகவே அவங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க. எத்தனை தடவை இப்படி போனாங்கன்னு சொல்லப்படவில்லை. பல நாட்கள் போய் தங்குவார்கள், முடிந்து விட்டால் மறுபடி போவார்கள். இவ்வளவுதான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில நீங்கள் எடுத்துக்கொண்டால் 4வது ஹதீஸ்ல வரும், வஹி எவ்வாறு துவங்கியது. புகாரி வால்யூம் எடுத்துக்கொண்டு முதல் வால்யூம்ல 4வது ஹதீஸை படித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த சம்பவம் அப்படி விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வருவாங்க, உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள், போவாங்க, உணவு முடிஞ்சுன்னு மறுபடியும் வருவாங்க. இப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள், ஒன்னும் புலப்படவே இல்லை. இப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு நாள், திடீரென்று ஒரு நாள் அவர்களுக்கு அல்லாவிடம் இருந்து செய்தி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஹிராங்கிற குகையில் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து அவர்கள்ட்ட இக்ரா ஓதுவீராக, அப்பதான் முத முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இப்பதான் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. இது வரைக்கும் அவங்க அவங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப நியமிக்கப்படுறாங்கன்னு கேட்டா, இந்த ஹிரா குகையில அவங்க தங்கி இருந்தாங்க பாருங்க, அதுல பல பல மாதங்களோ பல நாட்களோ தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருந்த நாட்கள்ல ஒரு இரவு தான், அது ரமலான் மாதம் நிச்சயமா. அந்த இரவு என்ன மாதம்? ரமலான் மாதம். ஏன்னா நம்ம சூரத்துல் கதிருடைய விரிவுரையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், சென்ற வாரத்தில் சொல்லியிருக்கிறோம், இந்த குரான் அருளப்பட்டது வந்து லைலத்துல் கதிர் இரவுல தான். லைலத்துல் கதிர் என்பது நிச்சயமா ரமலான் மாசத்தில் தான் இருக்கிறது. அந்த ரமலான் மாசத்துல 21, 23, 25, 27, 29 இந்த அஞ்சல ஒரு நாள்ல தான் இது நடந்தது. அந்த டேட்டு கரெக்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு இல்ல, அது சொல்ல வந்து அல்லாஹ் மரக்கடிக்க செஞ்சுட்டாங்க. ஆக இந்த ஒத்தப்படை தான், 20 மேல வர்ற ஒத்தப்படையான ஒரு இரவில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இப்போ ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் பிற 20 மேல 30 உள்ள ஏதோ ஒரு ஒத்தப்படையான நாள்ல, ஏதோ ஒரு ஒத்தையான இரவுல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இக்ரா ஓதுவீராக அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என்னத்து ஓதுறேன், என்னத்து ஓத மாணவி காரியின், எனக்கு ஒன்னும் ஓதலே தெரியாத, எதை ஓத சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. மறுபடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவீராக இரண்டாவது சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவங்கள கட்டி இறுக்கி பிடிச்சி ஓதுவீராகிறார். அது முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா பலக மின்னில் ஜுஹுத், அதாவது அது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை தாங்கிக் கொள்வானோ அதையெல்லாம் மிஞ்சியதாக இருந்துச்சு அவருடைய அணைப்பு. ஒரு மனுஷனே ஒரு வலிமையான ஒரு மனுஷன் அவரால் இறுக்கி பிடிச்சாலும் நசுங்கி போயிடுறான்ல, ஒரு மாணவர் வந்து ஒரு அவ்வளவு வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாம் தோற்றப்படுத்தி காட்டக்கூடியவர் அவர். அந்த மாதிரியான கவிங்கிறான் அவர், ரொம்ப வலிமை மிக்கவர் என்று அல்லது குவத்தின் அவர் வலிமை மிக்கவர் என்று அல்லாவே குரான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பாராட்டி சொல்கிறான். அந்த மாதிரி வலிமை மிக்கவானவர் இறுக்கி பிடிச்ச உடனே நம்ம கண்ணு மூடிலாம் பிரிங்கிருச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டத்தை ஒரு மனுஷன் தாங்கிக் கொள்வானோ அதையெல்லாம் மிஞ்சினதா இருந்துச்சு அவருடைய அந்த அணைப்பு. அவ்வளவு கடுமையாக அணைத்து என்ன பண்றாங்க, அணைச்சிட்டு மற விடுறாங்க, இருக்கிறோங்கிறாங்க. நான் என்னத்த ஓதங்கன்னு மறுபடியும் சொல்றாங்க. மூணாவது தடவை இதே மாதிரி அவர் என்ன செஞ்சாரு, இருக்க அணைத்து இந்த மாதிரி இருக்கிறன்னு சொன்னோட ரசூல்லா தெரியாதுங்கிறாங்க. அப்பதான் இந்த அஞ்சு வசனம் இந்த 96வது சூராவில் இருக்கக்கூடிய இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலமியாலம். இந்த ஐந்து வசனங்கள் தான் மொத்தமாக இந்த சூரா வரல. இந்த சூரா வந்து ஒரே நேரத்தில் மொத்தமாக அருளப்படவில்லை. முதன் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஐந்தே ஐந்து வசனங்கள் தான் அருளப்பட்டது என்று புகாரியில 4954வது ஹதீஸ்லையும் 6982வது ஹதீஸ்லையும் நீங்க பார்க்கலாம். புகாரி எடுத்து பாத்தீங்கன்னா 6982, 4954, இந்த அஞ்சு வசனம் வரைக்கும் தான் அவர் அன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு இருக்கிறது. அப்ப இந்த அஞ்சு வசனத்தையும் அந்த ஹிரா குகையில் வைத்து முதன் முதல்ல அல்லாஹ் வந்து அருள்கிறான். இது ஒரு சிறப்பு. இந்த சூராவு தான் இஸ்லாத்தினுடைய துவக்கம். இதுதான் நபிகள் நாயகம் நபி ஆனது, இதை கொண்டுதான் உலகத்தில் இஸ்லாம் பிறந்தது, இதை கொண்டுதான். இந்த இந்த வசன அருளியதற்காகத்தான் 1000 மாதங்களை விட அந்த இரவு சிறப்பு பெற்றிருக்கிறது என்று சொன்னால், குரான்லேயே ரொம்ப ஒரு உயர்த்தியாக ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை இந்த அத்தியாயம் பெற்றிருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் இந்த முதல் 5 வசனத்தில் சொல்ற விஷயங்களும் அதற்கு பிறகு சொல்லக்கூடிய விஷயங்களும் இன்றைய உலகத்துக்கு இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை இருக்கு பாருங்க, அது அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தக்கூடிய பல வரலாற்று பின்னணிகள் அதற்குள்ள அடக்கமாக இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி குரானை பற்றி ஒரு தகவலை நீங்கள் மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், குரான்ல வந்து முத முதல்ல இறங்குனது இக்ரான்னு சொல்லி சொல்றோம், முத முதல்ல இறங்குனது என் 96 போனுச்சு, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. முத முதல்ல இறங்குனா முதல் சூரா அதுதானே இருக்குன்னு எடுத்தோன்னு அல்ஹம்து சூரா தான் இருக்குது பாத்தீங்கன்னா, ரெண்டாவது அல் பக்ரா அலிஃப் லாமீம்ங்கிற சூரா தான் இருக்குது, மூணாவது வந்து ஆல் இம்ரான் இருக்குது, நாலாவது அன்னாம் இப்படிதான் வருது, அஞ்சாவது மாயிதாண்டு வருது, தவிர எதுக்கானா நாலாவது எது மாச்சு நிசா, சரி என்ன சொன்னால் விளையாட கூடாது, சரி நாலாவது நிசா, அஞ்சாவது மாயிதா, ஆறாவது அண்ணாம், அப்ப அப்படிதான் வரிசையா இருக்கிறது. ஆனால் குரான்ல பாத்தீங்கன்னா அது முதல்ல இறங்கினா முதல்லான இருக்கணும், குரான்ல எது முதல்ல வந்துச்சோ அது முதல்ல இருக்கணும், ரெண்டாவது வந்தது ரெண்டாவது இருக்கணும். பாத்தீங்கன்னா மதீனாவில் இறங்கினது ரெண்டாவது ஆறு பக்கராங்கிறது மதீனாவில் இறங்கின அத்தியாயம், அதை கொண்டே ரெண்டாவது இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க. அப்ப இந்த 96வது இது ஏன் வந்துச்சு, அது ஏன் முதல்ல எப்படி அல்ஹம்து சூரா போனுச்சு, இந்த ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதுக்கு வியாக்கியானம்லாம் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, இது இறங்குனது இப்படிதான் இறங்குனது, ஆனா லவ்குல் மஹ்ஃபூல் இருக்குல்ல அதுல வந்து இந்த ஆர்டர் படி இருந்துச்சுமாங்க,
லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான்ல குர்ஆன், அதுல என்ன செஞ்சான், ஃபர்ஸ்ட் அல்ஹம்து சூரா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பக்கரா இருந்துச்சு, அந்த தர்த்தீப்ல இதை வந்து அமைச்சுக்கிட்டாங்க. இறங்கின வருஷப்படி அமைக்காம அல்லாஹ்வுடைய ரெக்கார்ட்ல எப்படி இருக்குதோ அப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்று சில பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இப்ப இருக்கிற குர்ஆன்ல அல்ஹம்து அலிஃப் லாம் மீம் நாசன் முடியுதுல, இந்த ஆர்டர் படிதான் இருந்தது என்று சொல்வதற்கு குர்ஆன்ல எந்த ஒரு சான்றும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இது சொன்னது கிடையாது. ரெண்டு பேரும் சொல்லலன்னா அவங்க தெரியவும் முடியாது. லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல உள்ள விஷயத்தை சொல்றது அந்த அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அதை தவிர வேற யார் சொன்னாலும் உனக்கு எப்படி தெரியும் கேட்ட வேண்டியதான். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல உள்ள விஷயத்தை நமக்கு எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும், படைச்ச இறைவனுக்கு தான் தெரியும். இறைவனுடைய தூதரா இருக்கிறதுனால அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம யார் தூதர் கிடையாது, நம்மகிட்ட அல்லாஹ் சொல்ல போறது இல்ல. அப்ப லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இது இந்த ஆர்டர் இருந்துச்சுங்கிறது தப்பான தகவல். வேற ஏன் இப்படி வந்துச்சுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல குர்ஆன் அருளப்பட்ட உடனே எழுதுவதற்குன்னு சில எழுத்தாளர்களை நியமித்து வைத்திருந்தார்கள். குர்ஆனை ரசூலுல்லாஹ் எழுத தெரியாது இல்லையா. குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, அந்த கூப்பிடுங்க எழுத்தாளர்களை எல்லாம் அப்படிம்பாங்க. ஒரு பெரிய சூரா கூட அருளப்பட்டிருக்கும், சின்ன வசனங்கள் இருக்கும், மூணு வசனம் இருக்கும், சமயத்தில் ஒரு பெரிய அத்தியாயமே அருளப்பட்டிருக்கும். எவ்வளவு வந்தாலும் சரி உடனே கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு இதை இந்த அத்தியாயத்தில் சேர்த்துக்கிறங்க, இதை இந்த அத்தியாயத்தில் சேர்த்துக்கிறங்க, இதை வந்து இந்த அத்தியாய இந்த வசனத்துக்கு அடுத்து இந்த வசனத்தை எழுதிக்கிறங்க. ஏன்னா ஒரு சூறாவே துண்டு துண்டா இறங்கும், ஒரு அஞ்சு வசனம் இறங்கிடும், திடீர்னு மறுபடியும் வரும், ஒரு அஞ்சு எழுதி வச்சுக்கிறீங்களே அதுல இது ஆறாவதா போட்டுக்கிறங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன விஷயத்துக்கு அப்புறம் இன்னென்ன விஷயத்தை எழுதிக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல எழுதி வைத்துக் கொண்டே வந்தார்கள். எழுதி வைத்துக் கொண்டே வந்ததுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இது முதல் அத்தியாயம் இது ரெண்டாவது அத்தியாயம் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ஒரு ஆயத்து வந்துச்சுன்னா இதை பக்கரால வச்சுக்கிறங்க, இதை நிசாவில் வச்சுக்கிறங்க, இதை ஆறாவில் கொண்டு சேர்த்துக்கிறங்க, இதை வந்து அலக்கில் சேர்த்துக்கிறங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் வந்து எந்த சூறாவில் அதை சேர்க்கணும்னு சொன்னாங்களே தவிர, ஃபர்ஸ்ட் சூறாவாக இதை வைங்க, ரெண்டாவது சூறாவாக இதை வைங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஆர்டரும் சொல்லவில்லை. அப்ப 114 சூறாவும் துண்டு துண்டா இருக்கிறது, 114 சூறாவும் எழுதப்பட்டிருக்கிறது. பக்கராண்டு ஒரு துண்டு ஒரு கட்டுக்கட்டியே தனியா கிடக்கும், நிசாண்டு அந்த சூறாவும் ஒரு ஒன்னா எழுதி அது தனியா இருக்கும், ஆல இம்ரான் புராணம் எழுதி அது தனியா இருக்கும். இந்த நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போறாங்க. இந்த 114 சூறாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல தொகுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் என்று தொகுத்தாங்களா, தொகுக்கல, 114 தொகுத்து முடிச்சிட்டாங்க. பக்கராண்டு இப்ப இருக்கு பாருங்க, இதுதான் பக்கரா, இதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிசான்னு சொல்லி இப்ப என்ன இருக்குதோ அதுதான் நிசா, ஏன்னா அந்த சூறாவை முழுமைப்படுத்திட்டாங்க. இப்படி 114 சூறாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும் பொழுதே வாழும் பொழுதே எழுத்தர்கள் மூலமாக எழுத செய்து துண்டு ஒவ்வொரு சூறாவையும் முழுமையாக்கி செஞ்சுட்டு போயிட்டாங்க. இதுல துண்டு பெயிண்டிங் எல்லாம் பண்ணல, புஸ்தகம் எல்லாம் கிடையாது, அது அது தனித்தனியா இருக்கும். நாசம் எடுக்கிற நாசம் எடுத்துருவாங்க, அது ஒரு கட்டா குவித்து போடப்பட்ட கட்டுன்னு வச்சுக்கிறீங்களா. 114 சூறாவை எழுதி ஒரு இஷ்டத்துக்கு ஒரு மூளை மூளை மாதிரி குவிச்சு போட்டுருக்கிறோம், அதுல எதை வேண்டாலும் முதல்ல எடுக்கலாம், எதை வேண்டாலும் ரெண்டாவது எடுக்கலாம். இந்த அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை வந்து தொகுத்து விட்டு போனார்கள். இந்த வரிசையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுக்கணும் வழங்கணும். ஃபர்ஸ்ட் அல்ஹம்து, ரெண்டாவது பக்கரா, மூணாவது ஆலை இம்ரான் இருக்கு பாருங்களேன், 114 நாசன் இருக்கு பாருங்க. இந்த வரிசை பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுக்கல, ஒரு மூட்டையை அள்ளி கொடுத்தாச்சு அடுக்கி வைக்கிறவங்க. ஒரு புஸ்தக கடையில் போய் ஒரு 100 புஸ்தகத்தை வாங்குறோம், வாங்கி என்ன செய்யறோம், சாக்கு விரிச்சு அள்ளி கொட்டுறோம், கொண்டு வந்துட்டோம், இதுல எது முத எது ரெண்டுங்க எப்படி இருந்தாலும் அடிக்கலாம். ஒரு புஸ்தக கடையில போய் ஒரு 100 புஸ்தகத்தை வாங்குறோம், வாங்கி என்ன செய்யறோம், சாக்கு விரிச்சு அள்ளி கொட்டுறோம், கொண்டு வந்துட்டோம், இதுல எது முத எது ரெண்டுங்க எப்படி இருந்தாலும் அடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டைப்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் வந்து முழுமையாச்சு. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல என்ன பண்றாங்கன்னா, அது எல்லா பகுதிக்கும் அனுப்ப வேண்டியிருக்கிறது, துண்டு துண்டா கிடக்க கூடாது. அந்த 114 ஒன்னா கிடப்ப, 114 கிடக்கக்கூடிய அத்தியாயங்களை ஒரே புக்குல கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுதுதான் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் வருது. அடுக்கும் போது பிரச்சனை வரும், குவித்து கிடக்கும் பொழுது பிரச்சனை வராது. இப்படிச்சு குவிக்க வேண்டும், அப்படிச்சு குவிச்சிக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு இது மேல கிடக்கும், ஒரு நாளைக்கு அது மேல கிடக்கும். எப்ப அடுக்கி வைக்கணும்னு ஒரு பஞ்சாயத்து வருதோ, நான் எதை முதல் வைக்கணும்னு கேட்பீங்க, கொண்டு கொட்டிடுவான்னு சொன்னா கொட்டிடுவீங்க. எது முதல்ங்கிற பிரச்சனை இல்லை, எது ரெண்டாவதுங்கிற பிரச்சனை வரவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து எதை முதல்ல வைக்கிறது எதை பின்னாடி வைக்கிறதுங்கிற பஞ்சாயத்து வரல.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்து இஸ்லாம் பல நாடுகளுக்கு அதிகமாக பரவிவிட்டது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு குரான் பிரதி அனுப்ப நினைக்கிறாங்க. யமனுக்கு அனுப்பணும், எகிப்துக்கு அனுப்பணும், பசராவுக்கு அனுப்பணும், குஃபாவுக்கு அனுப்பணும், இப்படி பல பகுதிகளுக்கும் ஒரு ஒரு பிரதியை வந்து அங்கே வச்சிடுறது. அதை வச்சு மக்கள் காப்பி அடிச்சு காப்பி எழுதிக்கிறது, அதை நகல் எடுத்துக்கொள்வது. அதற்காக ஏற்பாடு செய்யும் பொழுதுதான் நம்ம எந்த வரிசையில் அமைக்கிறது அப்படின்னு ஒரு மஷ்வரா பண்ணுறாங்க, ஆலோசனை. சஹாபாக்களை எல்லாம் கூட்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் மக்கா வசனத்தெல்லாம் வச்சிருவோம், அதுக்கடுத்து மதீனா வசனத்தை வைக்குவோம். ஆர்டர் பிரகாரம் எப்படி குர்ஆன் அருளப்பட்டுச்சோ அந்த ஆர்டர் பிரகாரம் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அழிவல் இல்லாமல் அந்த சில சஹாபாக்களுடைய குர்ஆன் எல்லாம் கூட இறங்கின ஆர்டர் அப்படி தான் தொகுத்து வச்சிருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வசதிப்படி அழிவல் இல்லாமல் முதல்ல அவருடைய அவர் எழுதி வச்ச குர்ஆன்ல இருக்கிறதா முதல்ல இருக்கும். ஆனால் குர்ஆன்ல எதுவும் கூடல குறையல, இந்த புக்கு மேலே உள்ள புக்கு கீழே இருக்கு, கீழே உள்ள புக்கு மேலே இருக்கு. அதனால என்ன, இதனால குர்ஆனுக்கு எந்த ஒரு பாதுகாப்புக்கும் எந்த ஒரு இடையூறு ஏற்பட போறதில்லை. இப்படி இருந்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அதாவது சூராவுடைய வரிசை இருக்கு பெருசு சின்னது, அந்த பெருசு சின்னது அடிப்படையில் நம்ம குர்ஆனை தொகுத்துக்கிடுவோம். பெரிய சூரா முதல்ல இருக்கட்டும், அதுக்கடுத்து கொஞ்சம் சின்னது, அதுக்கடுத்து இருக்கட்டும், அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படி இருக்கட்டும் சொல்லி பெருசு சின்னதுங்கிற அடிப்படையில் நினைஞ்சாங்க. பெரும்பாலும் இதை அடுக்குவோம்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அதை இருந்த சகாபாக்கள்லாம் அந்த கருத்துக்கு உடன்படுறாங்க, அதிகமான சகாபாக்கள் உடன்படுறாங்க. ஒரு சில அத்தியாயங்களில் வேற ஒரு காரணத்தை, ஏதாவது சிறப்பான காரணத்தை சொல்லி இந்த இடத்துல அதை மாற்றிக்கிறோம், இது முதல்ல வச்சுக்கிடுவோம் இப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹுவும் அன்றைக்கு இருந்த அவங்க காலத்தில் மிச்சமாக இருந்த சகாபாக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு பிறகு இந்த வருஷம் வந்தது. இல்லைன்னா இக்ரா தான் முதல்ல இருக்கணும். அப்போ மற்ற ஆர்டரில் வச்சிருந்ததெல்லாம் வந்துட்டாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதை வந்து எரிக்க சொல்லிட்டாங்க, அது இருக்கக்கூடாது. ஏன்னா குர்ஆன் பல குர்ஆன் ஆயிடக்கூடாது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆர்டரில் தொகுத்து முடிச்சிருந்தது, இவர் குர்ஆன்ல அது முதல்ல இருக்கும், அவர் குர்ஆன்ல இது முதல் இருக்கும்னா பார்க்குறவர்கள் ஒரு குழப்பமாக தெரியும். ஆனால் ஒரு குழப்பத்துக்கு வேலை இல்லை, எல்லா மெசேஜும் கரெக்டாக தான் இருக்க போகுது. எல்லாமே 114 இப்போ தலையில் வச்சா கூட மெசேஜ் ஒன்று பறிச்சு மாற போகிறது இல்லை. இருந்தாலும் அவங்க என்னஞ்சாங்க, இந்த ஒன்று தான் இருக்க வேண்டும் என்று இந்த கவர்மெண்ட் இருந்ததுனால அவங்க ஒரு அதிரடியாக ஒரு உத்தரவு ஒன்று போட்டு இந்த மாதிரி ஒரு பிரதி எடுத்து இதை எல்லா பகுதியிலும் அனுப்பி வச்சாங்க. அதனால தான் அப்போ அல்கமத்துக்கு மட்டும் என்னஞ்சாங்கன்னு கேட்டால் அது சின்னதாக இருக்குது, ஆனால் முதல் சூறா வந்துருச்சு. அலிஃப்லாம் பக்ரா வந்து பெருசாக இருக்கு, ரெண்டாவது வந்து ஓகே. இருக்கிறதுல தாய் சூறாண்டு வருது. குர்ஆன்லேயே ஒரு சூறாவை பற்றி பாராட்டி சொல்கிறதா இருந்தால் அல்கமது சூறா தான். அல்கமது சூறாவை பற்றி இந்த குர்ஆன்லேயே எல்லாம் பாராட்டுறோம். உலகத்தை ஆத்தை நாக்க சபா மினல் மசானி உல் குர்ஆன் அலீம், ஏழு திரும்ப திரும்ப வாசிக்கப்படுகிற ஏழு வசனங்களை, மகத்தான குர்ஆனை உமக்கு தந்திருக்கிறோம். அல்லாஹ் வந்து பாத்தியா சூராவை சிறப்பித்து சொல்லுகிறான். அந்த கருத்தை கொண்டு இதுக்கு தனி முக்கியத்துவம் இருக்கிறதுனால இதை முதல்ல வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு எல்லாம் எப்படி வச்சுக்கிறோம், பெருசு சின்னது அடிப்படையில் வச்சுக்கிறோம்னு முடிவெடுத்து அந்த அடிப்படையில் இது வந்திருக்கிறது. இந்த அதனால தான் தொழுகையில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆர்டரை மாற்றி ஓதுறதுனால தான் தொழுகைக்கு எந்த ஒரு கேடும் வராது. இந்த ஆர்டர் நம்ம போட்டிருந்த ஆர்டர் 96 பிறகு 97 ஓதுனு கிடையாது, 96 பிறகு 90 கூட ஓதலாம். நீங்கள் 96 பிறகு அதுக்கு முன்னர் கூட ஓதலாம், நாசு ஓதுனு கூட பக்கரா ஓதலாம். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட்டு இதான் செகண்ட் என்பது நம்ம வகுத்துக்கிட்டது, நம்ம வசதிக்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டது. அதனால தான் பழக்க ஓதிட்டு நாச ஓதலாம், நாச ஓதிட்டு பழக்க ஓதலாம், குழுகோல்லா விட்டு குழுவரப்பி நாச ஓதலாம், நாச ஓதிட்டு பழக்கம் என்ன வேணால் ஓதிக்கலாம், எந்த ஆர்டரில் வேண்டுமானாலும் நம்ம ஓதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதனால இந்த குர்ஆன் அருளப்பட்டதில் வழங்கி கொள்ள வேண்டும். இது 96வது வசனமாக ஏன் இடம்பெற்றிருக்குன்னு குழம்ப தேவையில்லை. இது உஸ்மான் ரலியல்லாஹுவர்கள் மஷூரா அடிப்படையில் செஞ்சாங்க. இதே நேரத்தில் ஒரு மார்க்கத்தில் என்னமோ பண்ணிட்டார் நினச்சிடக்கூடாது. அவர் மார்க்கத்தில் குர்ஆன்ல ஒரு ஹரப்பு கூட்டிட்டாரா, ஒரு ஆயத்தை சேர்த்துட்டாரா, ஒரு ஆயத்தை நீக்கிட்டாரா, 10 புஸ்தகத்தை நான் உங்கள்கிட்ட எழுதி தர்றேன், இது கொண்டே அடுக்கி வைங்கிற, எதை ஃபஸ்ட்டில் வச்சா என்ன, எதை கடைசியில் வச்சா என்ன, நான் சொன்ன செய்தியில் எதாவது அதிகமாயிருமா, அதிகமாகாது. நான் ஒரு 10 புஸ்தகத்தை எழுதி அல்ல 10 தபால் எழுதி கொண்டு தர்றேன், இதை கொண்டே அடுக்கி வச்சுட்டு வாண்டு. நீங்கள் வந்து தேதி வாரியாக இருக்கனாலும் உங்கள் இஷ்டம் தான், நான் சொல்லாத காரணத்தினால. அல்ல சைஸ் வாரியாக முதல் 5 பக்கத்தில் உள்ள முதல் வைக்குவோம், 4 பக்கம் கடிதத்தை 2வது வைக்குவோம், 3 பக்கம் கடிதத்தை 3வது வைக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதினால் அதுவும் உங்கள் மீது குற்றமாகாது. இது மாதிரியான ஒரு அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு இப்படி செஞ்சாங்க. அவ்வளோ இது வழங்கிக்கணும். இப்போ 96வது வசனமாக இருக்கிறது. இந்த இக்ரவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இது மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம். இதெல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி கலக், முதல் வசனத்துடைய பொருள் என்னென்னா, படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. இக்ரான்னா சொல்வீராக, கூறுவீராக, போதனை செய்வீராக. மக்களுக்கு போதனை செய்ய சொல்றான். அல்ல எதன் பெயரால் நீ போதனை செய்ய வேண்டும் என்றால், பிஸ்மி ரப்பிக அல்லதி கலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. முதல்ல ஓதுவதை பற்றி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இதுதான். ஓது படின்னு சொல்லி வேதமே எப்படி இருக்கும்னா,
வேதத்துக்கு பேரை மறைந்து வச்சுக்கிறாங்க. வேற வேற சமுதாயங்களில் வேதத்துக்கு என்ன பேரு? மறை நம்ம ஆளுக்கு வழங்காம திருமறை குரான் வாங்க. திருக்குறான் சொன்னா போதும், மறைக்கிறதுக்காக வேண்டி மறை நோம்பு ஏற்பட்டோம், மறைச்சிடுறது மக்களுக்கு மறைச்சிட்டு பண்டிதர்கள் மட்டும் வச்சுக்கிறாங்கல்ல, அதனால அதை மறைன்னு சொல்லிட்டு இருந்தான். நம்ம வந்து மறை குரான்லாம் இது கிடையாது, இது திருக்குறான் தான். மரியாதைக்குரிய குரானும் கரீம், கரீமான குரான் அது திருக்குறான், மரியாதைக்குரிய குரான் சொல்லணுமே தவிர திருமறை குரான் நம்மளே பேச்சு வழக்கில் சொல்லிடுறோம். மறைக்கிறதுங்கிறது எல்லா மார்க்கமும் சொல்லுது, இது ஓபன் பண்ணுங்கிறது. இந்த குரான் இந்த வேதம் மட்டும் தான் என்ன பண்ணுது, இக்ரா ஓது படி விளங்கு சிந்தி இந்த இந்த கருத்துலாம் இக்ரங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அப்போ ஒரு வேதம் முத முதல்ல அறிவை பத்தி பேசக்கூடிய ஒரு வேதமாக இது ஒன்று தான் இருக்கிறது. துவக்கமே இப்படி வருது, ஓதுங்கிறது எனக்கு வருது, ஃபர்ஸ்ட் ஓது படி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு வசனம். இது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. எல்லா மதங்களுடைய போதனைகளுமே முதல் போதனை என்னவா இருக்கும் தெரியுமா? இதுல கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாரும் போதிக்குது, என்ன கேள்வி கேட்டா உடஞ்சு போயிடும். எந்த மதத்தினுடைய தத்துவமா இருந்தாலும் சரி, இத கண்ணை மூடி நீ நம்புறாங்க, இதுல கொஸ்டின் கேட்டு விளக்கம் கேட்டு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் செய்வாங்க எல்லாருமே. இந்த மதம் சொல்லி ஏமாத்தக்கூடிய அத்தனை பேருமே அதை வந்து சிந்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் மாத்திர என்னது ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் அடிக்கிறது இக்கிற படி ஓது சொல்லு அப்படின்னு அறிவுரை உபதேசம் பண்ணு, இவ்வளவு அர்த்தம் அதுக்கு இருக்கு. அப்ப இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி கலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அதுக்கப்புறம் படைத்தன என்ன, அல்லதான் படைச்சான்னு சொல்றான். என்ன கேட்டா படைச்சது இறைவன் ஒருத்தன் தான், ஏகத்துவ கொள்கை வருது. படைச்சது யாருன்னு பார்க்கணும், ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நீங்க வந்து அவுளியா வணங்குறான் ஒருத்தன், கல்லை வணங்குறான், சூரியனை வணங்குறான், சந்திரனை வணங்குறான், உசுரோட உள்ள மனுஷனை வணங்குறான். இவன்லாம் தெளிவில்லாம போடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம படைச்சத வணங்குறதா, நம்மள படைச்சவனை வணங்குறதாங்கிற அந்த ஒரு கேள்வி தான் அடிப்படை. எதை எடுத்தாலும் சரி, நீங்க ஒரு ஒரு மனுஷனை வணங்குறீங்க, உங்களை படைச்சனாவ தன்னால தெரிஞ்சிருவீங்க, ஒரு அவுளியா போய் வணங்குறீங்க, இந்த கேள்வி மட்டும் செஞ்சு பாருங்க. பெருசு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் வேணாம், குரானுடைய பெரிய ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை, 114 சூறாவையும் அலசி கரைச்சி குடிக்க தேவையில்லை. இந்த ஒரு கொஸ்டின்ல இந்த தௌஹீத் வந்துடும். எந்த கொஸ்டின்? உன்னை படைச்சானான்னு கேட்கும். அப்துல் காதர் ஜிலானியாங்கிற அவர் உன்னை படைச்சாரா? இல்ல. மெமரி வணங்குற அவர் ஆண்டவர உன்னை படைச்சாரா? இல்ல. தானே உடனே பதில், வேற ஒரு ஆராய்ச்சி வேணாம். உன்னை படைச்சானாவ உன்னை எவன் படைச்சா அவனை வணங்கு, உன்னை படைக்காத ஒருத்தன் எப்படி வணங்குவ? உனக்கு அவனுக்கு என்ன முடிஞ்சு போச்சு? சூரியனேங்கிற சூரிய உன்னை படைச்சா? இல்ல. சந்திரனேங்கிற காற்றுல கதிரவனேங்கிற உன்னை படைச்சா? புருஷன் அவன் முன்னாடி வணங்குறா, உன்னை படைச்சானாவே. எல்லா வணக்கத்தையும் தவிடு முடியாக்குறதுக்கு வந்துங்க ஏகத்துவம் ஃபர்ஸ்ட் முதல் லாயிலா இல்ல வருது. அந்த லாயிலாக இல்லல்லாகவே அல்லாஹ் எப்படி வைக்கிறான், முத முதல்ல வைக்கிறான்னா படைச்ச இறைவன் பெயரால். இதான் பாயிண்ட். படைச்ச இறைவன் உன்னை படைச்சிருக்கான் பாரு. அந்த இறைவன்கிற இந்த தத்துவத்துக்குள்ள படைத்தல் என்பதுதான் ஒருவனை வணங்குவதற்குரிய ரீசனாக இருக்க முடியும். ஒருத்தனை நீ வணங்குறதா இருந்தால், கும்பிடுவதா இருந்தால், அவனால் நீ உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும், உன்னால் உருவாக்க. இதை நம்ம படைக்கிறோம், நம்ம வணங்குறோம். எவ்வளவு கேவலம் பார்த்தீங்களா? சில விஷயங்களை இவன் படைக்கிறான், கண்ணை வணங்குறான் இவன் தான் படைக்கிறான், கொடி மரத்தை வணங்குறான் இவன் தான் படைக்கிறான், இவனா படைக்கிறத வணங்குறான், அல்லது இவனை படைக்காத ஒன்றை வணங்குறான். ஒரு அவுடியாவை இவன் படைக்கல, ஆனால் அவர் இவனை படைக்கல, இவன் அவரை படைக்கல, அவர் இவனை படைக்கல. அப்ப ரெண்டு பேரும் படைச்சோம் நினைக்கிற வேண்டியதானே. அப்ப முதல்ல இஸ்லாம் என்ன பேசிக்கு வைக்கிறதுன்னா, இந்த கோளாறுக்கெல்லாம் என்ன, இது அல்லாஹ்வுடைய வேதங்கிறது பெரிய ப்ரூஃப். எடுத்த எடுப்புல முதல்ல சொல்ற செய்திகள்லாம் எப்படியா, எப்படி நெத்தேடியா கொடுக்கறான்னு பாருங்க அல்லாஹ். அப்ப படைத்த இறைவன் பெயரால் ஓதுன்றதுல படைத்த விஷயம் தான் அடிப்படையா இருக்க வேண்டும். ஏதா இருந்தால் ஒருவனை வணங்குறதா இருந்தா, துவா செய்யறதா இருந்தா, கையேந்திரதா இருந்தால் அவன் படைத்தானா? இந்த கேள்விக்கு எல்லாரும் இல்லைப்பாங்க, ஆனா வணங்குவாங்க. உன்னை அவனா படைத்தான்னு கேளுங்க. ஒரு காலம் இருக்கு, யார வணங்கினாலும் அவருக்கு ஒரு காலம் வந்துருதுல. இவர் எப்ப இருந்தவர்? இவர் கலி யுகத்தில் இருந்தவர், இவர் திரையாதா யுகத்தில் இருந்தாரு, இவர் அந்த யுகத்தில் இருந்தாருங்கிறீங்க, ஒரு யுகத்தில இருந்திருக்கிறாரு. அதுக்கு முந்தி அவர் இல்லதானே? அப்ப உன்னை எப்படி அவர் படைச்சிருப்பாரு? இதான் அடிப்படை. ஃபர்ஸ்ட் வந்து உன்னை படைத்த இறைவனின் பெயரால் நீ ஓது சொல்லு போதனை செய்ய வாழ்க்கை அமைச்சுக்க அப்படிங்கிறான். அடுத்து ரெண்டாவது வசனத்திலேயே பயங்கரமான ஒரு சைஸ் கொண்டு வச்சுக்கிறான். இறங்குது காட்டுமிராண்டி கூட்டம், எழுத படிக்க தெரியாத சமுதாயமே, எழுத படிக்க தெரியாத சமுதாயம். ரெண்டாவது என்ன பண்றான்னு கேட்டா, மனிதனை அலக்கில் இருந்து அல்லாஹ் படைத்தான். முதல்ல படைச்ச இறைவனின் பெயரால் ஓதுன்னு சொல்லிட்டு, இந்த இன்சான் ஆகிய உன்னையே எதிலிருந்து படைத்திருக்கிறான்? அலக்கில் இருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு வாசகத்தை எல்லாம் போடுறான். இந்த அலக்கு என்ற வார்த்தை வந்து
பல அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த அலக்கு என்ற வார்த்தைக்கு ரத்த கட்டி இருக்குல்ல, ஆட்டை அறுக்கிறீங்க அப்படி ரத்தம் அப்படி உறைஞ்சு போயிடும், அப்படி கட்டியா போயிடும் ரத்தம். ஆட்டு ரத்தத்தை அறுத்தம் எல்லா ரத்தமும் தான், உதாரணத்துக்கு ஆட்டு ரத்தத்தை சொல்றேன், ரத்தம் பார்க்க முடியுங்களா? ஒரு பாத்திரத்தில் ரத்தத்தை பிடிச்சி வச்சா என்ன செய்யும், கொஞ்ச நேரத்தில் வந்து அது உறைஞ்சி அல்வா மாதிரி கட்டி கட்டி ஆகிக்கிறோம். இந்த கட்டியை தான் அலக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அர்த்தம், ரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்தான்னு அர்த்தம் வரும். கலக்கல் இன்சான மனிதனை படைத்தான் மின் அலக்கின், ரத்த கட்டியிலிருந்து படைத்தான் என்கிற அர்த்தமும் அதுக்கு உண்டு. இப்ப வந்து விஞ்ஞானிகள்கிட்ட போய் கேளுங்க, மருத்துவர்கிட்ட போய் கேளுங்க, மனிதன் ரத்த கட்டியிலிருந்து படைக்கப்பட்டான் இல்லைன்றாங்க. இப்ப நீ கேட்டீங்கன்னா இன்றைய நவீன கண்டுபிடிப்புல போய் கேட்டீங்க என்று சொன்னா எந்த விஞ்ஞானிட்ட போய் கேட்டாலும் சரி அவன் என்ன சொல்லுவான், ரத்த கட்டிக்கு வேலையே இல்லையா, மனிதனுடைய வளர்ச்சியில ரத்த கட்டிங்கிற ஒரு ஸ்டேஜே கிடையாது. நீங்க வேணா ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, பெரிய 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 ஆஸ்பத்திரிக்கு போங்க, அல்லது பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் கருவு, ரெண்டு நாள் கருவு, மூணு நாள் கருவு, ஒரு வாரத்துக்கு கருவு, ரெண்டு வாரத்துக்கு கருவு, மூணு வாரத்துக்கு கருவு, ரெண்டாவது மாசம், மூணாவது மாசம், கடைசியில் பிறக்கிற வரைக்கும் போட்டுமா, பாட்டில போட்டு போட்டு பாட்டில வந்து அதுக்குரிய ரசாயனத்தை போட்டு அதுக்குள்ள அதை மிதக்க வச்சிருப்பான். அதுல எந்த ஒரு பாட்டிலும் ரத்த கட்டிங்கிறது ஒண்ணு இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா மனிதன் வந்து முதல் நாள் ரத்த கட்டியா இருக்கல, முதல் வாரத்திலும் இருக்கவில்லை, முதல் மாசத்திலும் இருக்கவில்லை, இரண்டாவது மாசத்திலும் இருக்கவில்லை, மூணாவது மாசத்திலும் இருக்கவில்லை, நாலாவது மாசத்திலும் இருக்கவில்லை. ஒரு நேரத்திலும் நீங்கள் ரத்த கட்டியா, நான் ரத்த கட்டியா இருந்ததில்லை. தாய் வயிற்றுல இருக்கும் பொழுது நம்மள யாரும் ரத்த கட்டி என்ற ஒரு ஸ்டேஜில் இருந்ததே இல்லை. எப்படி இருக்கிறோம், ஒரு ஆணிடம் இருந்து ஒரு விந்து வெளிப்படுகிறது, அந்த விந்தில் இருந்து ஒரு ஒரே ஒரு உயிரணும் ஆணிடம் இருந்து வெளிப்படக்கூடிய விந்து இருக்கு பாருங்க, அதுல ஒரு தடவை ஒரு தடவை வெளிப்படக்கூடிய விந்துல 30 லட்சம் உயிரணு இருக்குங்களா ஏறக்குறைய, அந்த 30 லட்சத்துல ஒண்ணுதான். ஒரு தடவை ஒரு தாம்பத்தியில் ஈடுபட்டு அம்புட்டும் குழந்தை ஆயிடுறது இல்ல, அம்புட்டும் குழந்தையா 30 லட்சம் பிள்ளைய ஒரு பொம்பளை பெற்றுருவான் நடக்காது. அப்ப 30 லட்சத்துக்கு குறையாத உயிரணுக்கள் வந்து ஒரு தடவை ஒரு மனிதனம் இருந்து வெளியாகக்கூடிய அந்த விந்து தொழில் இருக்கிறது. அந்த 30 லட்சத்துல ஒண்ணு போட்டி போட்டுக்கொண்டு நீந்தி உள்ள செல்லும், செல்லும் பொழுது கருவறையில் இருந்து ஒரு சினை முட்டை வெளிப்படும், அந்த சினை முட்டையில போய் டச் ஆகி அந்த சினை முட்டைக்குள்ள இது ஊடுக்கு உள்ள போயிடும். உள்ள போச்சுன்னா குழந்தை, அதான் குழந்தை. முட்டைக்குள்ள பெண்ணிடமிருந்து வெளிப்படக்கூடிய முட்டைக்குள்ள ஆணிடமிருந்து வெளியாகக்கூடிய அந்த உயிரன், உயிரனுங்கிற இப்ப 30 லட்சத்துல ஒண்ணுன்னா உங்களால பார்க்க இல்லாம இருக்கும். 30 லட்சத்துல ஒண்ணுன்னா அதை வந்து சாதாரண ஒரு 10 மடங்கு பார்த்தா கூட, பாக்குற கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாது, 1000 மடங்கு பெருக்கி பார்த்தா தான் கண்ணுக்கு ஒரு கடுகளவு தெரியும். அவ்வளவு சின்ன ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அந்த பொருள் போய் என்ன பண்ணுது, முட்டையில சேர்ந்த உடனே அது 2 மாசம் சேர்ந்து இப்ப கருவறைக்குள்ள போயிடுது. போனா இருக்கிற இடமே தெரியாது, சினை முட்டையும் அவ்வளவு சின்னதுதான், அந்த உயிர் அணுவும் அவ்வளவு சின்னதுதான், அது உள்ளக இருக்கிற தெரியாத அளவுக்கு உள்ள இருக்குது, உள்ள இருந்து நீந்தி கொண்டிருக்கிறது. அந்த நீந்துவது கூட இடம் இருந்து வளமாக என்ன செய்யும், இடம் இருந்து வளம், வளம் வளம் இருந்து இடமா சுத்துறது இல்ல, இடம் இருந்து வளமா தான் எல்லாமே சுத்துகிறது. அதனால நம்ம காபத்துள்ளா கூட அப்படி சுத்துறோம், இடம் இருந்து வளம் தானே சுத்துறோம், சூரியன் அப்படித்தான் சுத்துது, சந்திரன் அப்படித்தான் சுத்து, சுத்துற எல்லாமே இடம் இருந்து வளம் தான் கரு உள்பட. அந்த கருவை என்ன பண்ணதுன்னா கருவறைக்குள்ள இடம் இருந்து வளமாக சுத்துது, சுத்திக்கிட்டே இருந்து என்ன செய்யுது, ஒரு ஒரு கட்டம் வந்த உடனே ஒரு அளவு ஒட்டிக்கிறது. சுத்திக்கிட்டே இருந்த ஒன்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சைஸ் அடைஞ்ச உடனே கருப்பையில ஒரு ஓரத்துல ஒட்டிக்கொள்ளும், அப்படி போய் அட்டை பூச்சி மாதிரி என்ன செய்யும், அப்படி ஒட்டிக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு சுத்திக்கிட்டே இருக்குங்க, ஒரு அளவு சைஸ் வந்த உடனே அப்படி ஒட்டிக்கிறோம், ஒட்டிக்கிட்டே அப்படி வளரும். கருப்பையுடைய ஒரு சுவத்துல ஒரு ஓரத்துல ஒட்டி கொண்டு அப்படியே பெருசு பெருசு பெருசா என்ன செய்யும், வளர்ந்து அதுல இருந்து உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். இதான் ஒரு ஸ்டேஜ். அந்த சதான் ஒரு சைஸ் சைஸா வந்து ஒரு அளவுக்கு மனுஷன் வந்துருக்கு. இப்ப ரத்த கட்டி இல்ல, ரத்த கட்டிங்கிற ஒரு ஸ்டேஜ் இல்ல. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அலக்குல இருந்து படைச்சேங்கிறான். ரத்த கட்டியிலிருந்து படைத்ததாகத்தான் நீங்க தர்ஜுமாக்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கால தர்ஜுமாக்கள் எல்லாத்திலயுமே ரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்தான் போட்டிருப்பாங்க. இப்ப விஞ்ஞானத்தை சொல்லுது, நான் சொல்ற விஞ்ஞானத்துக்கு எதிராக சொல்றப்ப உங்களுக்கு தெரியுது, விஞ்ஞானத்தை சொல்லுது இப்ப சொல்ற அந்த வசனம் என்ன இருக்கு, இப்ப விஞ்ஞானத்தை சொல்லுது, நான் சொல்ற விஞ்ஞானத்துக்கு எதிராக சொல்றப்ப உங்களுக்கு தெரியுது, விஞ்ஞானத்தை சொல்லுது இப்ப சொல்ற அந்த வசனம் என்ன இருக்கு, ரத்த கட்டினு ஒண்ணு இல்லையே. ஆனால் இந்த அலக்குங்கிற வார்த்தைக்கு வந்து ரத்த கட்டி என்ற அர்த்தம் இருக்கிற மாதிரி வேற 2 அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம்னு கேட்டா, சினை முட்டை இருக்குதுல, அந்த முட்டை வந்து இப்ப கருவடையுது, வெறும் முட்டையா இருக்கக்கூடியது, இந்த உயிரணு போய் சேர்ந்தவுடன் என்னவாயிடுது, அந்த சினை முட்டை வந்து கருவாயிடுது. 2 நேரம் ஒரு உயிரணு உண்டா, ஒரு கருவாயிடுது. இந்த கருவுற்ற சினை முட்டைங்கிற அர்த்தமும் அந்த அலக்குங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒட்டி கொள்ளுகிற
அட்டை பூச்சி மாதிரியான ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அலக்குங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அலக்குங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து அட்டை பூச்சி, அட்டை என்ன தெரியுமில, குளத்துலாம் கிடைக்கும்ல, போய் உளுந்து குளிச்சு எல்லாம் மேலே வந்து ஒட்டிக்கிற முடிய ஒட்டி பிச்சா நம்ம சதையும் பிச்சுட்டு வந்துடும். அந்த மாதிரியானது அந்த அட்டை பூச்சிக்கிறது. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா போய் பிடிச்சு கொள்ளக்கூடிய அட்டை பூச்சி மாதிரி ஒட்டி கொள்ளக்கூடிய பொருள் என்ற அர்த்தமும் இருக்கிறது. இப்போ வந்து இந்த ரெண்டு அர்த்தமும் இன்னைக்கு பொருந்தது. அலக்குங்கிற நல்ல வார்த்தையை போடுறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் என்ன வழங்கி வச்சிருந்தாங்கன்னு கேட்டால், இரத்த கட்டியாக அது இருக்கும், அப்புறம் வந்து சதை கட்டியாக மாறும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறான் மனுஷனா உண்டாகுறான்னு அந்த காலத்து மக்கள் நம்புனாங்க. இந்த காலத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து இரத்த கட்டிய மட்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா எல்லாம் போட்டிருந்தாலும் வைங்க, இந்த அலக்குக்கு வந்து ரெண்டு அர்த்தம் உள்ள மூணு அர்த்தம் உள்ள சொல்லா போச்சு. இந்த வார்த்தைக்கு பதிலாக இரத்த கட்டிங்கிற ஒரு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையை போட்டிருந்தால் அன்னைக்கு உள்ள மக்கள் அதை உண்மை நம்பியிருப்பாங்க. இன்னைக்கு உள்ளவங்க இரத்த கட்டி, இரத்த கட்டி எங்கேயா இருக்குது, ஆரம்பமே பொய்யான்னு தள்ளி விட்டுருப்பாங்க. சரி, இரத்த கட்டிக்கு பதில் அதை போடாம கருவுற்ற சினை முட்டைன்னு போட்டுருச்சுன்னு வைங்க, இது நம்மளுக்கு வந்தே சேர்ந்திருக்காது. ஏன் சேர்ந்திருக்காது, அவன் ரத்த கட்டி நம்பிக்கிட்டு இருக்கான். குர்ஆன் இறங்குற காலத்தில் ரத்த கட்டி நம்புறான். அவங்ககிட்ட போய்கிட்டு அட்டை பூச்சி மாதிரியான வடிவத்தில் இருந்து வந்தான்னு சொன்னால் இப்படி ஒன்றும் இல்லையே. ஏன்னா உள்ள ஸ்கேன் பண்ணி பார்க்குற காலம் இல்லை, அப்படி ஒரு நாலேஜ் அவனுக்கு இல்லை. அவன் விளங்கி வச்சிருந்தானோ ரத்த கட்டி விளங்கி வச்சிருந்தான். அப்போ ரத்த கட்டின்னு சொல்றதுக்கு பதிலாக கரெக்டான செய்தியை இப்போ சொல்ற அர்த்தத்தை அன்னைக்கு செஞ்சு இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைங்கிறதுக்கு அதை காரணமாக்கியிருப்பாங்க. என்ன இது, இதான் இதான் இதே வேதமா, இரத்த கட்டிலேருந்து மனுஷன் வந்தால் இது கூட தெரியாட்டி அல்லவா, இது கடவுள்கிட்ட வந்திருக்குமா, கிருக்கம் சொல்கிற மாதிரி இருக்குன்னு இருப்பாங்க. அவன் அப்போ நம்பலைன்னு சொன்னால் ஒத்துணை ஏற்றிருக்க மாட்டாங்க. ஒத்துணை ஏற்றிருக்கலான்னா ரசூல்லா மட்டும்தான் நின்றுருப்பாங்க, அதோடு போய் சேர்ந்துருக்கும், இந்த வேதம் பாதுகாத்து உங்களுக்கு வந்திருக்காது. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், படைச்சவனுக்கு தெரியும் அந்த காலத்தில் உள்ளவனு நம்பணும், நம்பி இதை பாதுகாக்கணும். அவன் அறிவுப்படி பார்த்தாலும் அது சரியாக தெரியணும். பின்னாடி ஒரு காலம் வரும், அப்பவும் என்ன செய்யணும், மனுஷன் வேறு மாதிரி கண்டுபிடிப்பான், அப்பவும் இந்த வேதம் பாதுகாக்கப்படணும். உண்மையை நம்ம தான் கரெக்டான உண்மை விளங்கிற போன சகாபாக்களோட இந்த வகையில் நம்ம கூடுதலான கரெக்டான விளக்கம் பெற்றவங்களா இருப்போம். சகாபாக்களுக்கு இந்த விதத்தில் விளக்கம் குறைவாக தான் இருக்கும். அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க. இதனால சகாபாக்களை மட்டும் மட்டும் நினைக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னாங்க, ருப்பமு வல்லிகின் ருப்பமு வல்லகின் அவ்வாமின் சாமியின், நான் சொல்லக்கூடிய செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். ஏன் என்று சொன்னால், உங்களை விட நீங்கள் யாருக்கு எடுத்து சொல்கிறீர்களோ அவர்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, காலத்திற்கு காலம் அறிவு விஸ்தீர்ணப்படும். உங்களுடைய அறிவை கொண்டு உங்க காலத்தில் என்ன நாலேஜ் இருக்கோ, அறிவியல் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விளங்குவீங்க. பின்னாடி வரக்கூடிய காலம் அதை விட சிறந்ததா இருக்கும். நீங்க விளங்கினோட நல்லா விளங்கி வாங்குறாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு இறுதி பேருரையில் சொல்றாங்க. இறுதி பேருரைன்னு அந்த நோட்டீஸ்ல பார்த்தா கூட உங்களுக்கு இருக்கும். அதுல என்ன சொல்றாங்க, இந்த செய்தியை நான் சொல்லக்கூடிய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், ரூபம் வல்லகின் என்னால் எடுத்து சொல்லப்பட்ட உங்களை நேரடியாக கேட்கிற உங்களை விட உங்களால் எடுத்து சொல்லப்படுறவர் இருக்கிற அவர் நன்கு அதனை விளங்கக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறாங்க. அதனால அலக்குக்கு அவங்க விளங்கின விளக்கத்தை விட நம்ம நல்லா விளங்கலாம். ஏன்னா அவங்க காலத்தில் அது கண்டுபிடிக்கப்படலை. இப்போ என்ன இதில் விளங்குதுன்னு கேட்டால், இது அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் என்ன செய்யணும், படைச்சவன் என்ன கண்டுபிடிக்கப்படுமோ அதையும் அந்த வார்த்தை குறிக்கணும். இன்னைக்கு என்ன விளங்கி வச்சிருக்கிறானோ அவனும் நிராகரிச்சிடக்கூடாது. அவன் அறிவை கொண்டு பார்த்தாலும் சரியா தெரியணும், கரெக்டான அறிவு ஒரு காலத்தில் வருமே, அப்போ வந்து அவனும் நிராகரிக்க கூடாது. அப்படி ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று படைச்ச இறைவனுக்கு மாத்திரம்தான் இது தெரிஞ்சிருக்க முடியும். 14 நூற்றாண்டுக்கு பிந்தி இப்போ கண்டுபிடிச்சிருக்கானுல, ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய கண்டுபிடிச்சிருப்பான், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பான். எதை, இப்போ உள்ள இந்த ஸ்டேஜை, மனிதனுடைய கரு வளர்ச்சி ஸ்டேஜை. இப்போ 1200களில் நீ என்ன கண்டுபிடிப்பேன்ட்டு எனக்கு தெரியுமா, முகமதுக்கு தெரியுமா, அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு தெரியுமா, படைச்சவனுக்கு தான் தெரியும். அவனே படைச்சிருக்கிற காரணத்தினால் இது வந்து ரசூலுல்லாஹ் பிறந்த காலத்தில் இப்படி தான் இருக்கும், ஒரு 12 நூற்றாண்டுக்கு இப்படி வருவாங்க, இப்படி வரும்போது அவன் அவனுக்கு கரெக்டாக அந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படிங்கிறதா இருந்தால், காலத்தை கடந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறவன் யாராக இருப்பான், அல்லாஹ்வா தான் இருப்பான். இந்த வார்த்தையை இந்த செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறதுல இருந்த இது சொன்னவன் அல்லாண்டு வழங்குது, இது இறைவன் தான் சொல்லி இருக்கிறான், இது கடவுள் வார்த்தை தான், அதனால பாதுகாக்கப்பட்டு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து விட்டது என்பதை பார்க்கிறோம். இது ஒரு அதிசயமான ஒரு அந்த வார்த்தை பிரயோகம், அல்ல பொறுக்கி எடுத்து போடுறான். இப்போ என்ன பண்ணலாம், மனிதனை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து அல்லாஹ் படைத்தான், அல்லது மனிதனை அட்டை பூச்சி போல் ஒட்டி கொண்டிருக்குமே அந்த பொருளிலிருந்து அல்லாஹ் வந்து மனிதனை உருவாக்கி இருக்கிறான் என்று பொருள் கொண்டோம் சொன்னா, இன்றைய விஞ்ஞான உலகம் சொல்வதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இதுல ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, எல்லா உலமாக்களும் ரத்த கட்டி சொல்லிட்டு வந்தாங்க, சயின்ஸ் வந்து அதை பொய்யாக்குது. அப்ப ஒரு கிறிஸ்துவ அறிஞன், அதான் நம்ம வெக்கப்பட வேண்டியது. இந்த ஆளுக்கு என்ன பண்ணி விட்டாங்க, சிந்திக்க கூடாதுன்னு ஆக்கிட்டாங்கல்ல, நம்மளை குரான சிந்திக்க கூடாதுன்னுட்டாங்க. முன்னாடி எவனா சொல்லியிருந்தா தான் சொல்லணுமா, நம்ம அர்த்தம் சொல்றதா தான் செய்யணும், முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா, அப்பதான் நம்ம சிந்திக்க கூடாதுங்கிறாங்க. இப்படி கட்டி போட்டு வச்சதுனால எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரத்த கட்டி போடுவாங்க. இல்லை ரத்த கட்டின்னு ஒன்று இல்லை, நல்லா தெரியும் ரத்த கட்டிலிருந்து படைச்சான்னு சொல்லுவாங்க உலமாக்கள், அப்படி தான் பயன் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் தான் மாரிஸ் புகைல்னு சொல்லி ஒருத்தன், அவன் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவன், அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் குரானையும் பைபிளையும் ஆராயிறான். கிறிஸ்டின் தான் அவன், குரானையும் பைபிளையும் என்ன செய்கிறான், ஆராய்ச்சி பண்ணுறான். ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானத்திற்கு குரான் ஒத்துருக்கிறதா பைபிள் ஒத்துருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ணுறான். பைபிளை அவன் அவன் வேதம், அது அவன் அதை தான் வேதம் நம்பிக்கொண்டிருக்கிறான். அந்த அவன் பைபிளை ஆராய்ச்சி பண்றான் எல்லாம் போக்கா இருக்குது, விஞ்ஞானத்துக்கு எதிராகவே இருக்குது. அவனுக்கு ஏற்றுக்கலவே முடியல, வானம் படைக்கப்பட்டதை பார்த்தாலும் பூமியை பத்தி சொன்னாலும் எதை பத்தி சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அப்புறம் குரானை பார்த்துட்டே வர்றான். குரானை பார்த்தா இன்னைக்கு 20வது நூற்றாண்டு கண்டுபிடிப்புகள் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி வந்து அது சம்பந்தமான மேட்டரை பேசினா அப்படி இருக்குது. சூரியனை பேசினா, சந்திரனை பேசினா, செவ்வாயை பேசினால், சுக்கி எதை பற்றி குரான் காற்றை பேசுது, மழை பெய்யுது எப்படின்னு பேசுது, எதை பற்றி குரான் பேசினாலும் அது வந்து இன்றைய விஞ்ஞான உலகத்தை நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படி பிரமிச்சு போகிறான். அப்படி போனவன் இந்த இடத்துக்கு வர்றான், இந்த 2வது வசனத்துக்கு வர்றான். இருக்கிற 96வது சூராவில் அலக்கிலிருந்து படைத்தான்ங்கிற வசனத்துக்கு வர்றான். இவ்வளவும் கரெக்டாக இருக்குதா, இங்கே உதைக்குதான்னு அவன் நினைக்கிறான். அலக்கு தான் ரத்த கட்டி போட்டிருக்குது, அவன் அப்படிதான் மொழிபெயர்ப்பு பார்க்கறான், ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்க்கறான், ரத்த கட்டின்னு இருக்குதுன்ற உடனே அவன் இதுக்காக வேண்டிய அரபு மொழியை படிச்சு அவன் அந்த மொழியை ஆய்வு செஞ்சு அழக்குங்கிறதுக்கு நீ செஞ்ச அர்த்தம் தான் செய்ய முடியும், அல்லாவுடைய வார்த்தை இல்லடா, நீ ஒரு அர்த்தம் செஞ்சு வச்சு அதை அர்த்தம் முடிவான அர்த்தமா அப்படின்னு அவன் சிந்திச்சு பார்த்து அழக்குக்கு இந்த அர்த்தத்தை பார்க்கறான். இப்படி பெருமிச்சு நிக்கிறான் அவன், என்னடா இது, இப்படி இவ்வளவு இல்லை, இப்படி இவ்வளவு அற்புதமா பொறுக்கி போடப்பட்டிருக்கு. அவன் ஆச்சரியப்பட்டு போய் அதை ஒரு புஸ்தகமா எழுதினான். அது தமிழில் கூட விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் என்று தமிழில் கூட அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவன் மாரிஸ் புகையில் எழுதிய புத்தகம், ஆங்கிலத்தில் எழுதிய அந்த புத்தகம் தமிழாக்கம் செய்யப்பட்டு அந்த புத்தகத்துக்கு பேர் விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும். அவன் எழுதினது அவர் நம்ம இவர் சாவலமீதன், அவர் முஸ்லீம் லீக்ல இருந்தார் எம்எல்ஏ சாவலமீதா, அவர் சாவலமீதா அவர் அதை தமிழாக்கம் பண்ணார் அந்த புஸ்தகத்தை. அந்த புத்தகம் உங்களுக்கு பஜாரில் என்ன செய்து இப்போ கிடைக்கும், புத்தக ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய புத்தகம் அது, விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும். இப்போ இந்த அழக்குங்கிற வார்த்தையை கொண்டு அவன் சிந்திச்சு இதான் அப்புறமேல என்ன செய்வதில் சரிங்கிறானும், முதல்ல அவன் செஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இவன் கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யறாங்க, ஆமாம் அதான் கரெக்டு, இந்த அர்த்தம் இருக்கு, இதான் கரெக்டாக, இவர் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காருன்னு அவன் நமக்கு எல்லாமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாம் அவங்க கண்டுபிடிக்க வேண்டியது, அப்புறம் நம்ம தலையாட்ட வேண்டியது, இதே மாதிரி போய்கொண்டிருக்கிறது. அதில் தான் இந்த அழக்கு என்பது இந்த வார்த்தை பிரயோகமே இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கான சான்றாக திகழ்கிறது. இது 2வது விஷயம். 3வது வந்து இருக்கிற ஒரு ரப்புக்கள் அக்கிரம், 2வது ரிப்பீட் பண்ணுறான்ல, இது சொல்லிவிட்டு மனிதனை படைத்தான், உன்னை எவன் படைத்தானோ அவன் பெயரால் ஓது, அவன் பெயரால் போதனை செய், அவன் தான் உன்னை வந்து மனுஷனாகிய உன்னை அழக்கில் இருந்து படைத்தான். அழக்கு என்றால் கருவுற்ற சினை முட்டை, அது கருவுற்றன்னு சொல்வதில் இருந்த குழந்தை உருவாவதற்கு ஆணும் பெண்ணும் வேணும்ன்ற மெசேஜில் வந்துருச்சு. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறதே எதுக்குன்னு விளங்காது, குழந்தை பண்ணுறதுக்கு தானே விளங்காது, அப்படி உள்ள ஆனது. இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிட்டா ஒரு ஆணுடைய இதுவும் வேணும் பெண்ணுடைய இதுவும் சேர்ந்தா தான் ஒரு குழந்தை உருவாக முடியும். இந்த கருவுற்ற சினை முட்டை என்ற வார்த்தையிலிருந்து ஆணுடைய உயிரணமும் பெண்ணுடைய சினை முட்டையும் சேர்ந்து தான் மனித பிறவி உருவாகிறது என்ற ஒரு விஞ்ஞான உண்மையை அல்லாஹ் சொல்லி அப்படிப்பட்ட இறைவனுடைய பெயரால் ஓது. மீண்டும் இக்ரார், மறுபடியும் அல்லாஹ் ரிப்பீட் பண்ணுறான், மீண்டும் ஓது. ரப்புக்கல் அக்ரம், உமது இறைவன் தான் மரியாதைக்குரியவன், அவன் தான் அக்கரம், மிக மிக மரியாதைக்குரியவன். யார் என்றால் மரியாதை செலுத்தப்பட வேண்டியவன், மிக மிக கண்ணியம் செலுத்தப்பட வேண்டியவன் உமது இறைவன் தான். அப்போ கண்ணியப்படுத்துறது தான் இந்த இந்த மேட்டருக்கு அடிப்படையாக இருக்கணும். 2வது கவனிச்சுன்ற இந்த ஏகத்துவத்துக்கு அடிப்படையாக வர்ற மேட்ரு என்னென்னு கேட்டால், இந்த கல் மண்ணை வணங்குறான்ல, மனுஷனை வணங்குறான்ல, அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணியம்னு தான் ஆரம்பிக்கும். அவ்வளோ மதிக்கணும் என்னதால் பெரியவளை மதிக்கணும்லன்னு ஆரம்பிப்பாங்க, கும்பிட்டுருவாங்க. எதுலேருந்து ஆரம்பமாகவே அவனை வந்து பல தெய்வ வணக்கத்தில் அதை உடைக்கிறான்.
மிகுந்த கண்ணியத்துக்குரியவன் உமது இறைவன் மட்டும்தான். இந்த கண்ணியத்துக்கு அவன் கண்ணியத்தை யாரும் கொடுக்க மாட்டேன்னு முடிவெடு. கண்ணியத்தை அல்லாவுக்கு தான் கொடுப்பேன் என்று முடிவெடுத்தோம்னு சொன்னா கண்ணியத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கடவுள் நிலை, வணங்குதல். அதெல்லாம் வராது. முதல்ல படைக்கிறது ஒரு அடிப்படையான மேற்று, ரெண்டாவது கண்ணியப்படுத்துறது என்பது என்ற பெயர்ல தான் மீலாது விழாண்டு கொண்டாடுவாங்க. ரசூல்லா புகழ்றோம்னு சொல்லுவாங்க. மூலது ரசூல்லா பாராட்டத்தனை செய்வோம் வாங்க. பாராட்டிக்கிட்டே இருக்கிற என்ன பண்ணிடுவான், நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும்ன்றான். பாராட்டுதான் செய்வான். ரசூலுல்லாவே நீங்க நல்லா உங்க நல்லா சேவை செஞ்சீங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து திடீர்னு என்ன ரூட் மாறிடுவான். எப்படி மாறுவான், நீங்க தான் எங்க பாவம். அவன் மிகுந்த மரியாதைக்குரியவன். அக்ரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால் அவன் தான் மிகுந்த மரியாதைக்குரியவன் அப்படின்னு ரெண்டாவது இதை வைக்கிறான். அதுக்கடுத்து அல்லதி அல்லம பில்கலம் பாருங்க, இப்படி அறிவுபூர்வமான மார்க்கம் பாருங்க. அல்லது அவன் தான் அல்லம பில்கலம், எழுதுகோள் மூலம் கற்றுத்தந்தவன். எழுதுகோள் எழுதவே கூடாது நானுங்க. எழுத தெரியாத ஒரு சமுதாயத்தில் எழுத தெரியாதவருக்கு அல்லாஹ் சொல்றான் அவன் தான் எழுதுகோள் மூலம் கற்றுத்தந்தான். இந்த எழுதுகோள் முக்கியம் கல்விக்கு. எழுதுகோள் தான் ஊன்றுகோள், அடிப்படை. அதை விளக்கிறதுக்கு எல்லாம் செய்யறான் எழுதுகோள் கலம்னா பேனா. எழுது எதெல்லாம் எழுது எல்லாம் கலம் தான். சாக் பீஸ் கூட கலம் தான். இங்கு பென்சில் கூட கலம் தான். அப்ப அல்லது கலம் அல்லமபில் கலம், கலம் மூலமாக, எழுதுகோள் மூலமாக, எழுத்தாணி மூலமாக, பேனா மூலமாக, பென்சில் மூலமாக, அந்த சிலேட்டு குச்சி மூலமாக, சாக் பீஸ் மூலமாக, எதை வேணாலும் வச்சுக்கிறேங்க. அந்த எழுதுகோள் மூலமாக கற்றுத்தந்தானே அவன் தான் மிகுந்த மரியாதைக்குரியவன். அந்த எழுதுகோள் மூலமாக கற்றுத்தந்தானே அவன் தான் மிகுந்த மரியாதைக்குரியவன் அப்படின்ற அல்ல வந்து என்ன செய்யறான், சொந்தம் கொண்டாடுறான். அதே நேரத்தில் கற்றுத்தர்ற ஆசிரியருக்கும் ஒரு அவருக்குரிய மரியாதை கொடுக்கலான்னு வழங்குது. அல்லாவே தன்னை மிகுந்த கண்ணியத்துக்குரியவன் சொல்லும் பொழுது அது என்ன பண்றான், எழுத்தறிவித்தவன் இறைவன்கிறான். அதுல அந்த கருத்து தான் மாத்தி விட்டாங்க. நீங்க எழுத்தறிவித்தவன் இறைவன்டா என்ன அர்த்தம்னா, எழுத்தை சொல்லி தந்ததே இறைவன் தான். இது எல்லா சமுதாயத்திலும் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன வாத்தியார இறைவன் ஆகிட்டாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் சொல்லிட்டு இவர் தான் இறைவன்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல, இதே தான் அது. அல்லது அல்லமபில் களம் தான். இதைத்தான் வந்து அல்லாதான்டா உனக்கு எழுத்து அறிவிச்சு தந்தான்னு சொல்லி கொடுத்தத எழுத்து அறிவிச்சிருந்தவன்லாம் அல்லாண்ட ஆக்கிட்டானோ, இவனோ பாத்தியார கடவுள் ஆக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லமபில் கலம், எழுதுகோள் மூலமாக மனிதனுக்கு கற்றுத்தந்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலும், அறியாததையெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்தான். அறியாததுங்க இந்த எழுத்தை எழுதுகிற விஷயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மனிதன் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாத்துக்கும், உங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறங்க, உங்க டிவி எடுத்துட்டு போங்க, விண்வெளி பயணத்தை எடுத்துக்கிறங்க, கோள்கள் அளந்து அதை எடுத்துக்கிறங்க, எந்த ஒரு மேட்டர்னா எடுத்துக்கிறங்க. பேனாவும் எழுத்தும் இந்த இந்த கலையும் இல்லை, என்ன கதிக்கு ஆளாகிறது. எங்க நின்றுட்டு இருப்போம், இன்னும் மாட்டு வண்டிலாம் இருப்போம் வழங்குதா, இன்னும் யாராவது நடக்கு குதிரையெல்லாம் சவாரி பண்ணிட்டு இருப்போம். எல்லாத்தையும் தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த பாக்கியத்துக்கு நிகரான ஒரு பாக்கியம் கிடையாது. இது எப்ப சொல்றான்னு கேட்டா, எழுத தெரியாம இருக்கிற சமுதாயத்தை போய் சொல்லுவான், அடே இது லேசுப்பட்ட விஷயம் இல்லடா, இது இதை கொண்டுதான்டா தெரியாததெல்லாம் தெரிய முடியும் அப்படின்னு நல்லா சொல்றான். அந்த காலத்தில் நம்ப முடியாது. அந்த காலத்தில் எந்த ஒரு பெரிய புதுமை ஏற்பட்டு விடவில்லை. பதினாலு இந்த ஏற்பட்ட புதுமைகள் எல்லாமே இந்த மின்சக்தி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உங்களை நம்ம அனுபவிக்கிறோம். 1400 வருஷத்துக்கு முந்தி உள்ளவன் அந்த கதி தான், 1400 லட்சம் வருஷத்துக்கு முந்தி இருந்தானே அவனும் இந்த கேஸ் தான். பெருசாக எதையும் அனுபவிச்சிடல, அவன்லாம் அனுபவிக்க இந்த 400-500 வருஷமாகத்தான் அதிகமாக டெவலப் ஆயிருக்கு. இந்த அவ்வளவு அறிவு வளர்ச்சிக்கு காரணம் இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு ஆங்கிலம் உலக மொழின்னு போயிடுச்சு. ஆங்கிலம் வந்து உலக மொழின்னு ஆயிடுச்சா இல்லையா, எல்லாம் ஆங்கிலம் பேசுகிறான். என்ன அப்படி ஆங்கிலத்தில் பெரிய விஷயம் இருக்குன்னு மொழியை வளர்த்து வச்சு அது வந்திருக்குது கிடையாது. அவன் என்ன பண்ணான் கேட்டால், எல்லாத்தையும் எழுத்தில் அவன் தான் கொண்டு வர்றான். எல்லாத்துக்கும் வார்த்தை அவன் தான் உண்டாக்குறான், கண்டுபிடிக்கிறான். அவன் எழுத்துன்னு வரக்கூடிய எழுதி எழுதி வச்சுட்டாங்களோ அதை யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு இருக்கிறோம், கணினி எவன் சொல்லிட்டு இருக்கிறான். நீ என்னத்தான் கணினி பண்ணினாலும் எவனுக்கு அது வருது என்ன, மவுஸ் தான் சொல்லணும் எழுதிட்டா சொல்ல முடியும். மவுஸ் தான் சொல்லி ஆகுது, மவுஸ் தான் சொல்லணும், கீபோர்டு தான் சொல்லி ஆக வேண்டியிருக்குது, டிவின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவன் கண்டுபிடிச்சது தான் யூஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இது காரணம் என்ன தெரியுமா, இந்த வசனத்தை தெரிஞ்சோ தெரியாமையோ அவன் பிடிச்சிட்டான். டேய் மேட்ரு இங்கே தான் இருக்கு, இதில் சைன் பண்ணணும், உலகத்துக்கு வல்லரசு நம்ம தான், இதில் தான் சைன் பண்ணணும். அவன் என்ன பண்ணா, கண்டுபிடிக்கிறது எல்லாம் எடுத்தாக்கணும். எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சா பேரை முதல்ல வச்சிருவான். நீங்கள் ஒன்று கண்டுபிடிப்பீங்க, அவன் தான் பேர் சுட்டுவான் அவங்கதா, அவன் பேர் சுட்டி அவன் 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 பொருளாக்கி அங்கேருந்து உங்களுக்கு அவன் இறக்குமதி பண்ணிடுவான். அந்த மாதிரி எல்லாத்துலையும் என்ன பண்ணுறான், அவன் எழுத்துங்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அது
அல்லாஹ் சொல்றான், கலம் மூலமாக கற்றுத்தந்தான், அல்லமல் இன்சான மாலவியாலம், இன்சானுக்கு மனிதனுக்கு அவன் அறியாததை எல்லாம் கற்றுத்தந்தானே, அந்த உமது இறைவன் மிகுந்த மரியாதைக்கு உரியவன். அஞ்சு விஷயம் மெசேஜ் எப்படி எல்லாம் இப்படி வைக்கிறான், அஞ்சே வசனம் அருளப்படுது. பெரிய பயங்கரமான பாரதூரமான தத்துவங்கள்லாம் இல்லை, ரொம்ப எளிமையாக ஒரு அறிவியல் உண்மை, ஒரு படிப்புடைய அவசியம், ஒரு இந்த அந்த கோளாறு அடிப்படை கோளாறு வந்து யார் படைச்சான் என்றுதான் மேட்டரு, அந்த ஒரு அடிப்படையான விஷயம், மரியாதை செலுத்துவதுதான் இந்த கோளாறுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைஞ்சிருது அந்த விஷயம். இந்த மரியாதை ஏன் அல்லாஹ்வுக்கு அதிகமான மரியாதைக்குரியவன் என்று சொன்னால், அவன் தான் தெரியாததை எல்லாம் எழுதுகோள் மூலமாக உனக்கு சொல்லி தந்தவன். எழுதுகோள் என்ற அந்த அறிவு மூலையில ப்ரோக்ராம் பண்ணி, அப்போ ப்ரோக்ராம் பண்ணி விட்டான் அல்லாஹ். நீங்க நினைக்கலாம் அல்லாஹ் கற்றுத்தந்தானா, அல்லாஹ் நம்ம தானே கத்துக்கிட்டோம், நம்ம அம்மா தானே பிடிச்ச ஆனா அப்படி எழுத கை கொடுக்க கத்துந்தாங்கன்னு நினைக்கலாம். இங்க பண்ணி வச்சுக்கிறான்ல ப்ரோக்ராமு, அந்த சிப்ஸ் உள்ள வச்சு விட்டான்ல, சிப்பு ஐசி போட்டு விட்டான் உள்ள இருக்குங்க, அதுல அந்த ப்ரோக்ராம போட்டு வச்சதுனால தான் நீங்க எழுதுறீங்க. அதான் அவன் கட்டுறதுங்கிறான், அல்லாஹ் கட்டுறதுனா என்ன அர்த்தம், அந்த ப்ரோக்ராம் வந்து ஆட்டுக்கு வைக்கல மாட்டுக்கு வைக்கல, இல்ல குரங்கு கூட உங்களை மாதிரி கையெல்லாம் இருக்குது எழுது மாது, ஆடு மாட விட்டுருங்க, அது கையில அதுக்கு கையில் அந்த அமைப்பு இல்லைன்னு சொல்லலாம், மனுஷ குரங்கு கூட எழுத முடியுமா, எழுத முடியாது. அப்ப அந்த ப்ரோக்ராம் வந்து அவன் பண்ணி வச்ச காரணத்தினால அது இன்சானுதான், இன்சானை தவிர யாரு எழுத முடியாதுன்றதுக்கு அர்த்தம், வெறுமனை கூட அல்லாஹ் சொல்லாம அல்லவல் இன்சான், இன்சானுக்கு கட்டுறது, இன்சானுக்கு தான் கலம முடியும், இன்சானுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் உள்ளது வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இன்சானுக்கு இந்த மூளையை படைக்கும் போது மட்டும் அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று போடுறான்டா, போட்டு அதுல என்ன பண்ணிதான் எழுதுவதற்கான ப்ரோக்ராம் அமைச்சு தள்ளி விட்டதுனால அது எப்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அந்த காலம் கடந்த பிறகு இப்ப நமக்கு அது பயனுள்ளதாக ஆகிட்டு இருக்குது. இந்த அஞ்சு விஷயங்களையும் அல்லாஹ் அருளுகிறான். இந்த அருளிய பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப முடியலை, இந்த அஞ்சு வசனம் வந்த உடனே, ஏன்னா இறைவன்கிட்ட இருந்து ஒரு செய்தி வரும், மலக்குன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் மூலமா நம்ம இறை தூதர் ஆகும்னு நம்ப முடியல, பயப்படுத்தா செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க, நட்டுங்கி போய் வேத்து வெள வளர்த்து போய் வீட்டுக்குள்ள வந்து படுத்துட்டாங்க, இறை தூதர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. இறைவன் வந்து ஒரு மெசேஜை கொடுக்குறான், இந்த மெசேஜ் கொடுத்த உடனே அவங்க விளங்கி கொண்டார்கள், ஆனால் விளங்க முடியல, தடுமாறி எனக்கு என்னமோ ஆயிடுச்சுங்கிறாங்க. ஹதீஜானாகி ஆறுதல் சொல்றாங்க இந்த புகாரியில நாலாவது ஹதீஸ்ல, இதை நீங்கள் பார்க்கலாம், போர்த்தி கொண்டு படுத்து விடுகிறார்கள், குளிரில் நடந்துகிறார்கள், ஹதீஜானாகி ஆறுதல் பண்றாங்க, நீங்க கவலையே படாதீங்க, அல்லாஹ் லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டான். ஏன் கைவிட மாட்டான்னு கேட்டா, இன்னக்க தஹமிலுல் கல்ல, அடுத்தவர் சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள். ஒரு ஆள் கஷ்டப்பட்டாருன்னு சொன்னா நீங்க சேர்ந்து அதை நீங்க வாங்கிட்டு அவர் கஷ்டத்தை ரிலீவ் பண்றீங்க. ஒரு தக்சிபுல் மாதுவும், இல்லாதவருக்கு நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள், ஒருத்தன் வசதி இல்லைன்னு வந்தா நீங்க சம்பாரிச்சு அவருக்கு கொடுக்கிறீர்கள், ஒரு தொழில்நாளா தமிழ் ஹாஜத்தி, தேவை உள்ளவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகிறீர்கள். அல்ல சொந்தக்காரங்கள் அவ்வளோ அற்புதமாக தசீலுர் ரஹம, சொந்தக்காரர்கள்லாம் அனுசரித்து வாழ்கிறீர்கள், அல்ல உங்களை கைவிட மாட்டான், உங்களை கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் ஏற்பட்டுல, எந்த ஒரு பேய் பிசாசும் உங்களை பிடிக்கல அப்படி நம்புறாங்க, அந்த காலத்தில் எந்த பேய் பிசாசும் பிடிக்கல, இந்த செய்தாங்கோளாரும் ஏற்படலை, உங்களுக்கு எந்த மனக்கோளாரும் ஏற்பட்டு விடவில்லை, அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான், உங்களுக்கு நல்லதுதான் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி ஹதீஜா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அஞ்சு வசனம் அருளப்பட்ட பிறகு ஆறுதல் வார்த்தை கூறுகிறார்கள். இந்த ஆறுதலுக்கு பிறகும் அவங்களுக்கு ஏற்றுக்கிற முடியல, உடனே என்ன பண்றாங்க, அங்க வரக்காண்டு ஒருத்தர் இருக்காரு மதி மக்காவில், இவங்களுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம், ஹதீஜா நாயகிக்கு வந்து தூரத்து சொந்தம், அவர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த சிலை வணங்கியா தான் இருந்தார், பல தெய்வ வணக்கமுடையவராக இருந்தார், அவர் வியாபாரத்தின் நிமித்தம் பல பகுதிகளுக்கு போகும்பொழுது கிறித்தவ சமுதாயத்தோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த வேதங்களை படிச்சு இதோட ஒப்பிட்டு பார்த்தா பரவாயில்ல, மக்காவாசிகளுடைய செயலோட அந்த பைபிளுடைய போதனையை படிச்சு பார்த்தோம்னா இதுக்கு அது பரவாயில்லாம இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்துவர் ஆயிட்டார், மக்காவை சேர்ந்தவர், அவர் பல தெய்வ வணக்கத்தை நம்பிக்கையாக கொண்டவர், காண கத்த நசரபில் ஜாகிலியான்னு அந்த அதிசயில வரும், ஜாகிலியா காலத்தில் அறியாமை காலத்தில் அவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவியவராக இருந்தார், தழுவுனதுனால அவருக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னா, இந்த மேட்ரு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம், இது மூசா நபிக்கு வேதம் வந்தது, ஈசா நபிக்கு வந்தது, இறைவன் மலக்குகள் வச்சிருக்கிறாங்கிறது, அந்த மலக்கு மூலமா மனிதனுக்கு செய்தி வரும் என்பது, இந்த அடிப்படை விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஹதீஜா நாய் கூட்டிட்டு போய், இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு இப்படி ஏற்பட்டுருச்சு, எதையோ பார்த்து பயந்துட்டாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, அவர் இந்த விஷயத்தை எல்லாம் கேட்கிறார். நபிகள் நாயகத்தை ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்தார், அவங்களுடைய கேரக்டர் சொந்தக்காரர் தானே,
ஒழுக்கம் பண்பாடு. இவர் போய் சொல்ல மாட்டாரு, இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி எதுவும் செய்யல, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கின்ற உடனே அவங்களுடைய கேரக்டரையும் பாக்குறாரு, வேதங்களையும் பாக்குறாரு, பார்த்துட்டு சொல்றாரு இது வந்து நாமூஸ். நாமூஸ் தான் ஜிப்ரீலுக்கு பேர். அவங்க வேதத்துல நாமூஸ் இருக்காராச்சு, மூசாவிடத்துல வந்த நாமூஸ் இருக்கார, அவர் தான் உங்களிடத்துல வந்திருக்கிறார், ஜிப்ரீல் தான் உங்களிடத்துல வந்திருக்கிறாரு, இறைவன் தான் அந்த செய்தி வந்திருக்கிறது. உனக்கு வந்தது லேசான செய்தி இல்லை, நீ சொல்லுகிற இந்த செய்தியை நீ மக்களிடத்தில் சொல்லும் பொழுது உன்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள். அப்படி வெளியேற்றுவார்களே ஆனால் அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருப்பேனே ஆனால் நான் வந்து உனக்கு பயங்கரமான உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ரசூல் சல்லாஸை நம்ப முடியல, அவ முகர்ஜிய என்னை வெளியேற்றுவாங்களாங்கிறாங்க. ஏன் அப்படி மரியாதை இருக்கு சமுதாயத்தில் உங்களுக்கு? இந்த கொள்கையை சொல்வதற்கு முன்னாடி அமீன்கிறான், சாதிக்குங்கிறான், உண்மையாளருங்கிறான், நம்பிக்கையாளருங்கிறான், இப்படி நம்மளை கேட்டுக்கிட்டு எல்லாம் செய்யறான், நம்மளே வெளியேற்றுவாங்க, அவங்களுக்கு நம்பவே இயலல, அவ முகர்ஜிய என்னை வெளியேற்றுவாங்களா? இவ்வளவு மரியாதை, எந்த சண்டையும் இல்லை, எந்த பகையும் இல்லையே. நீ கொண்டு வந்த செய்தியை யார் கொண்டு வந்தாலும் விளைவு இதுவாகத்தான் இருந்திருக்கிறது சொல்றாரு. நீ கொண்டு வந்த இந்த செய்தியை எவர் கொண்டு வந்த போதும் வெளியேற்றப்பட்டு தான் இருக்கிறார், உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இப்படித்தான் இறை தூதர்கள் வருவார்கள், உனக்கு அந்த கதிதான் ஏற்படும் சொல்லி முத முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பியவர் இவர் தான். நம்ம முத முதல்ல இஸ்லாத் தலைவனோர் யாருமோ மத்த அபுபக்கர் சஹாபா அப்படி சொல்லுவோம், வரலாற்று ரீதியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முத முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி நற்சான்று கொடுத்து நீ இறை தூதர் தான் என்று ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரக்கா பின் நௌபல். அவர் சொன்ன பிறகுதான் ஹதிஜா நாயகி கூட ரெண்டாவது நம்புறாங்க, இந்த மெசேஜை எடுத்து விளக்கின பிறகுதான் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அவங்கள நம்புறாங்க. இப்படி ஒரு சம்பவங்கள் எல்லாம் இந்த ஐந்து வசனத்தை ஒட்டி நடந்தது. போர்த்தி கொண்டு படுத்திருக்கும் பொழுதுதான் இந்த முஸ்லிம்கிற சூறா, முத்தசிர்கிற சூறாவெல்லாம் அருளப்படுகிறது. இது அஞ்சு வசனத்திற்கான விளக்கம். இந்த சூறா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறனால ஒரு வாரத்தில் முடியாது. அதன் தொடர்ச்சியாக எஞ்சிய 14 வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு முக்கியமான செய்திகளை மனித குலத்துக்கு சொல்கிறான். இந்த மொத்தம் உள்ள 14 வசனங்கள், 5 வசனம் முடிந்து விட்டது, மொத்தம் 19 வசனங்கள் இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. எஞ்சிய 14 வசனங்களில் இரண்டு செய்திகளை அல்லாஹ் வைக்கிறான். ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், மனிதன் வந்து எவ்வளவுக்கு தன்னிறைவு அடைந்திருக்கிறானோ அவனுடைய தேவைகளை அல்லாஹ் முழுமைப்படுத்தி தந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறவனாக அவன் இருக்கணும். இல்லாதவன் திருடிறான், மோசடி செய்கிறான்டா கூட பரவாயில்லை, அதுவும் குற்றம்தான். அதே நேரத்தில் இருக்கப்பட்டவன் அல்லாஹ் வந்து அவனுடைய உணவு உடை மற்ற தேவைகளை எல்லாம் அல்லாஹ் தாராளமாக கொடுத்துருக்கும் பொழுது அப்போ போய் அநியாயம் பண்ணுறான் பாருங்க, அதை வந்து அல்லாஹ் அந்த இடத்துல வான் பண்ணுறான். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு கேட்டால், கல்லா 6 வசனத்தில் இன்னல் இன்சானில் எத்துகா, மனிதன் வந்து அநியாயம் அக்கிரமம் செய்கிறான். எப்போ அக்கிரமம் செய்கிறான் என்று கேட்டால், அர்ரா ஹுஸ்தகனா, அவனை தன்னிறைவு பெற்றவனாக தன்னை கருதும் பொழுது, தன்னுடைய தேவைகள்லாம் நிறைவடைந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது அவன் அநியாயம் பண்ணுறவனாக இருக்கிறான், அவனுக்கு தேவை எதுவுமே இல்லை, அல்லாஹ் வந்து அவனுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்துட்றான். அப்படி இருந்து என்ன செய்யணும், அவன் நன்றி செலுத்தணும். மற்றவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நமக்கு எல்லாம் ஒரு குறையும் வைக்கலை, நம்மளை நல்ல நிலையிலெல்லாம் வைத்திருக்கிறான் என்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய ஒருத்தன் தன்னிறைவு அடைந்த நேரத்தில் என்ன செய்யறான், அநியாயம் பண்றான். தன்னிறைவு அடைந்தவன் பண்ற அநியாயமும் இல்லாதவன் பண்ற அநியாயமும் சமம் கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி அங்கிருந்து தப்பான ஒரு பிசினஸ் பண்றான்னு வைங்க, அவன் வந்து வழி இல்லாமல் செய்யறான், அதுவும் தப்பு. இருந்தாலும் அந்த வழி இருக்கிறவன் செய்யறது பெரிய தப்பா போகுது, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதனால என்ன செய்யறான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன் முதலா அருளப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு அல்லாஹ் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக்கி தந்திருக்கானா இல்லையா, சாப்பிட்றியா இல்லையா, குடிக்கிறியா இல்லையா, உனக்கு வீடு இருக்குதா இல்லையா, உனக்கு தேவையான தந்திருக்கானா இல்லையா, அதுக்கப்புறம் எதுக்கு நீ அநியாயம் பண்ற, இதை வந்து மனுஷன் செய்கிறவனாக இருக்கிறான், எல்லா மனுஷன்ட்டையும் இது இருக்குது. எவனெல்லாம் தன்னிறைவு அடைந்து விட்டானோ அவன் அதை கொண்டு போதுமாக்கி கொள்றவனா இல்லை, எவ்வளவுக்கு அல்ல அள்ளி அள்ளி கொடுத்துருந்தாலும் சரி நம்ம அக்கிரமம் பண்ணணும், இன்னும் தப்பா சேர்த்துக்கொள்ளணும் என்று ஆசைப்படுறான். அவனுக்கு எல்லாம் எச்சரிக்கை விடுறான், இன்ன இலா ரப்பிக்க ருஜா, உம்முடைய இறைவனிடத்தில் தான் அவர்கள் திரும்பி வரவேண்டி இருக்கிறது. அதான் எச்சரிக்கை. நம்ம தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறோம், அதுக்கு பிறகு அக்கிரமம் பண்ணுறான். இந்த அக்கிரமக்காரர்கள் எல்லாம் யாராக இருந்தாலும் என்கிட்ட வந்து ஆகணும்,
உன்னுடைய இறைவனிடத்தில் வந்து நின்றாக வேண்டும் என்று மனிதனுடைய ஒரு கேரக்டர் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். எல்லா மனுஷன்டையும் உள்ள ஒரு குணாதிசயத்தை இந்த மூன்று வசனங்களில், அதாவது 6, 7, 8 வசனங்களில் சொல்லி காட்டுறான். இது வந்து பல தடவை சொல்லப்பட்ட ஒரு போதனை, விளக்கப்பட்ட ஒரு செய்தி. அடுத்து சொல்லக்கூடியதான் நம்ம இன்னைக்கு இறங்கின மாதிரி இருக்குதுங்க. முதல் வசனத்தில் அருளப்பட்ட இந்த மேட்ரு அடுத்த வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அதாவது 9வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும் தொடர்ச்சியாக 10 வசனங்களில் ஒரு மெசேஜ் எல்லாம் வைக்கிறான். அந்த மெசேஜ் தான் இன்னைக்கு நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மெசேஜ். அது என்ன மெசேஜ் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட பிறகு, அவங்க போய் இந்த வசனமெல்லாம் அருளப்பட்ட பிறகு காபத்துல்லாவில் போய் தொலைச்செல்கிறார்கள். அதுக்கு முந்தைய அவங்க சிலைகளை வணங்கி கொண்டிருந்த சமுதாயம், அங்கே போய் அல்லாஹ் மாத்திரமே என்ன செய்கிறாங்க, அவங்க வணங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படி வணங்கக்கூடியதை பார்த்து அவர்கள் பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்குறாங்க. அந்த தொந்தரவுல ஒரு முக்கியமான தொந்தரவு என்னென்னா, வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆலயத்தில், முதன் முதல் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடாது என்று தடுக்கிறாங்க. அந்த தடுக்கிறத பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்த வசனம் 9வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும் பள்ளி வாசல்களை விட்டும் மக்களை தடுக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணுறான். அதை கூட சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 4958 ஹதீஸ். அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், எந்தளவுக்கு அவங்க வெறி பிடிச்சிருந்தாங்கன்னு கேட்டால், லயின் ராயித்து முஹம்மதன் யூ சல்லி இந்தல் காபா, காபாவில் வந்து இந்த முகம்மது தொழுவதை நான் பார்த்தால், அபூஜஹில் சொன்னானா, அபூஜஹில் சொன்னதாக புகாரியில் 4958 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைன் ரைத்து முகம்மதன் யூ சல்லி இந்தல் காபா, காபாவுக்கு கிட்ட வந்து இந்த முகம்மது தொழுவதை நான் பார்த்தால், அலா உனுக்குஹி, அவருடைய கழுத்தில் ஏறி நான் மிதிக்குவேன், அவருடைய கழுத்தில் ஏறி நான் மிதிக்குவேன் என்று அவன் சொல்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா கழுத்தை ஏறி மிதிப்பேன்னு சொல்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ் ஃபஅலஹுல் அஹதத்துஹுல் மலாயிகா, அவன் கழுத்தில் ஏறி மிதிக்கிறதுங்கிற அளவுக்கு அவன் போயிட்டானேயானால் வானவர்கள் அவனை பிடித்து கொள்வார்கள், அந்த அளவுக்கு அவனுக்கு செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மறுபடியும் போகிறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள், கழுத்தில் ஏறி மிதிக்கிறேன்னு சொன்னோம், மிதிக்க வரல, தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ அபூஜஹில் வந்துட்டான், வந்து என்ன சொல்கிறான்னா, அலம் அன்ஹகன் ஹாதா, இப்படி செய்யக்கூடாது, இங்கே வரக்கூடாது என்று உன்னை நான் தடுக்கவில்லையா, இங்கே வரக்கூடாது, நீ ஏகத்துவ பிரச்சாரம் பண்ண வெளியுமை பண்ணிக்க, இங்கே எங்கள் நிர்வாகத்தில் உள்ளது, இதுக்கு நீ வரக்கூடாது என்று உன்னை தடுக்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திரும்பி போகிறாங்க, தடுக்கவில்லையானோட திரும்புகிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், முகமதே, இந்த ஊர்லேயே, இந்த மக்காவுலேயே என்னுடைய சபை தான் பெரிய சபை, எனக்கு தான் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அது உனக்கு தெரியுமா, ஏழு கூட்டம்னா நடக்கிறது வேற அப்படின்னு அவன் எச்சரிக்கிறான். அப்போ தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை, இந்த வசனங்களை, இந்த 9-19 வரைக்கும் வசனங்களை வந்து அல்லாஹ் அருளினான் என்று முஸ்னத் அகமதில் 2207, 2778, திருமதியில் 3272 ஆகிய ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் போய் தொழுகிறாங்க, வருவாங்க, மர போய் தொழுக போவாங்க, அவன் போகாதவங்க வந்துடுவாங்க, அடுத்த நாளும் போவாங்க, சில நேரத்தில் கிண்டல் பண்ணுவாங்க, சில நேரத்தில் மிரட்டல் பண்ணுவாங்க, சில நேரத்தில் ஓடி பொண்ணு விரட்டுவாங்க. ஒரு தடவை நடந்த சம்பவம் தான் முக்கியமான சம்பவம். அது என்ன சம்பவம் என்றால், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த விரிவான சம்பவத்தை புகாரியில் 240வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், முதல் வால்யூமில் இருக்கிறது, 520 இருக்கிறது புகாரியில், முதல் வால்யூமில் 240வது ஹதீஸு, 520வது ஹதீஸில் இது இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு தொழ போகிறாங்க. அங்கே வந்து அபூஜஹிலும் அவனுடைய சகாக்களும் அங்கே இருக்கிறாங்க, தைரியம் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே ஆட்டடிச்சுட்டு இருப்பானுவோம், பள்ளி வாசலில் இப்போ இருக்கிறாங்களே, ஆட்டடிச்சு தொழ வரமாட்டாங்க, ஆட்டடிக்க போவாங்க. அந்த மாதிரி அபூஜஹில் வகைராக்கள் எல்லாம் அங்கே சூழ இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொழுவ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பாட்டு தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பேசிக்கிறாங்க, உங்களில் யாராச்சும் போய் ஒரு ஒட்டகத்தினுடைய அந்த குடலை சாணத்தோட, அந்த ஒட்டகத்துக்குள்ளே குடலில் சாணம் இருக்கும் இல்லையா, அந்த சாணத்தோடு தூக்கி கொண்டு வந்து யார் இவருடைய முகமதுடைய கழுத்தில் வைக்கிறது, உங்களில் யாராவது ரெடியாக இருக்கிறீங்களா
அப்படின்னு அவங்க தனக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். உடனே ஒருத்தன் வந்து நான் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு புறப்பட்டு போய் அந்த ஒட்டக குடலை அறுத்து இந்த ஒட்டக குடலை எடுத்துக்கிட்டுன்னு செய்கிறான் வர்றான். ஒட்டகம் அறுக்கிற இடத்துக்கு போனால் அது கிடைக்கும். அந்த இடத்த தான் சுட்டி காட்டி சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஒட்டகம் இருக்கிற இடம் இருக்குது, அங்கே குடல் இருக்கு, அதில் அந்த சாணத்தோடு என்ன செய்யணும் தூக்கிக்கிட்டு வர்றதுக்கு யார் ரெடியாக இருக்கிறீங்க, நான் போய் எடுத்துகிட்டு வர்றேன்னு ஒருத்தன் போகிறான். எடுத்துக்கிட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுக்கு போகிற வரைக்கும் காத்துட்ருக்குறாங்க. சஜிதாவில் அந்த கழுத்தில் வைக்கிறதுக்காக வேண்டி அவன் நின்று தொழுகிறாங்க, ருக்கு செய்கிறாங்க. அப்புறம் சஜிதாவுக்கு போன உடனே வேகமாக ஓடி வந்து அப்படி அவங்களுடைய ரெண்டு தோல் பூஜத்துக்கு நடுவில் இங்கே கழுத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். இதை வந்து இப்னு மசூத் தான் அறிவிக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நானே இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாதவனாக இருந்தேன். பலவீனமான ஒரு நிலையில் நான் ஒரு ஆள் ரெண்டாள் தான் இருக்கிறோம், நாம் போய் இதை தட்டி கேட்கவோ ஏன்னு கேள்வி கேட்கவோ முடியாத ஒரு நிலை எனக்கு அன்றைக்கு இருந்தது. அப்போ அவர் சொல்லி காட்டுறாரு, ஆனால் அங்குரு லாவு குணி செய்யா, எதுவும் செய்ய கையாளாகாத நிலையில் நான் அன்றைக்கு அதை பார்த்து கொண்டு தான் இருக்க முடிந்தது. இப்படி அவர்கள் செய்தார்கள். அப்போ எனக்கு மாத்திரம் தடுக்கிறதுக்கு வலிமை இருந்தது, அதை நான் விட்டுருக்க மாட்டேன், எனக்கு முடியலை, பலவீனமான ஒரு நிலையில் நான் இருந்தேன். அப்போ இதை வைத்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஒட்டக குடலை கொண்டு வைத்து விட்டு நபிக தலையை நிமித்த முடியாது. இந்த கழுத்தில் வந்து ஒட்டக குடல் ஒட்டக கடலுங்கிறது ரொம்ப பயங்கரமான வெயிட்டாக இருக்கும். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சொந்த சக்தியினால் என்ன செய்ய முடியாது, அப்படி அழகாக அப்படி அப்படி சொக்குன்னு தரையில் உட்காந்துக்கிறோம், தலையெல்லாம் நிமித்த முடியாது. அந்த மாதிரி ஒரு அது ஒரு 40 வயசில் 40 வயசு மனிதர் தானே, 25 வயசு வாலிபராக இருந்தால் கூட பரட்டி போடலாம். அவங்களுக்கு நபி ஆகும்போது 40 வயசு, 40 வயசில் நடக்கக்கூடிய சம்பவம் இது. அப்போ அவங்க தடுமாறுறாங்களா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சி சிரிக்கிறாங்க. இவன் மேலே அவன் ஜாகிறது உளுந்து உளுந்து சிரிக்கிறங்கிறோம்ல, அந்த உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க. விழுந்து விழுந்து அவர்கள் வந்து சிரிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தலையை தூக்க முடியாமல் திணறி கொண்டு சைதாவிலே கிடக்கிறார்கள். அப்போ இதை கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேகமாக ஓடி வர்றாங்க. இந்த மாதிரி தகப்பனாருக்கு இது மாதிரி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தலையை தூக்க முடியாமல் திணறி கொண்டு சைதாவிலே கிடக்கிறார்கள். அப்போ இதை கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேகமாக ஓடி வர்றாங்க. இந்த மாதிரி தகப்பனாருக்கு இது மாதிரி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களும் தகப்பனுமா சேர்ந்து அந்த ஒட்டகத்தினுடைய குடலை வந்து அப்புறப்படுத்துகிறார்கள். அப்புறப்படுத்தி விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தலையை உயர்த்தி அல்லாஹ்வை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹும அலைக்க பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குரைஷுகளை நீ பார்த்துக்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்களை, நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நீ இவர்களை பார்த்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள் 3 தடவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க ஆள்கை யாரான்னு தெரியுமில, 7 பேர் இருக்கிறாங்க. அந்த மொத்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க என்று அந்த வேலையை செஞ்சது மொத்தம் 7 பேர். அந்த 7 பேர் பேரையும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்டு எப்படி குறிப்பிடுகிறார்கள், யார் யார் 7 பேர்னா, அல்லாஹும அலைக்க பி அபிஜஹில், யா அல்லாஹ் அபுஜஹில நீ பார்த்துக்க. இந்த அபுஜஹில் இந்த மாதிரி நான் தொழுகும் பொழுது சைதாவில் இருக்கும் பொழுது உன்னுடைய ஆலயத்தில் உன்னைய வணங்க வந்திருக்கும் பொழுது இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க, அதனால் அலைக்க பி அபிஜஹில், அபுஜஹிலை நீ பார்த்துக்க. ஓ அலைக்க பி உத்பா பின் ரபியா, ரபியாவுடைய மகன் உத்பாவை நீ பார்த்துக்கொள். அபுஜஹில் ஒருத்தன், ரபியாவுடைய மகன் உத்பா என்றால் ஒரு ஆள், ரெண்டாவது ஆள், மூணாவது ஒரு சைபா பின் ரபியா, ரபியாவுடைய இன்னொரு மகன் சைபா, ரபியாவுடைய ஒரு மகன் உத்பா ஒரு மகன் சைபா, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும். அப்போ சைபா ரபியாவுடைய இன்னொரு மகன் சைபாவையும் நீ பார்த்துக்கள். உள் வலிதவன உத்பா, உத்பாவுடைய மகன் வலிதுங்கிறவன் இருக்கான் அதில், அவனை நீ பார்த்துக்க இறைவா. ஓ உமையா பின் ஹலஃப், ஹலஃபு என்பவனுடைய மகன் உமையாவும் இருக்கிறான் அதில், அவனை நீ பார்த்துக்க. ஓ உக்பா பின் அபி முஹித், அபு முஹித் என்பவருடைய மகன் உக்பான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை நீ பார்த்துக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வத்த சாபிய இப்னு மசூத் 7வது ஆள் பேரை எனக்கு சொன்னார், அதை நான் மறந்துட்டேங்கிறார். 6 7 பேர் குறிப்பிட்டார் இப்னு மசூத். அதை கேட்ட அடுத்த அறிவிப்பாளர் சொல்கிறார், 7வது ஒரு பேரையும் அவர் சொன்னார், அந்த பேர் என்ன என்பதை நான் மறந்துட்டேன், 6 பேர் பேர் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குங்கிறாரு. இந்த 6 பேரோட இன்னும் ஒருத்தன், அது யாருங்கிறது சொல்லப்படலை. அப்போ இவர்களை வந்து 7 பேரை சொன்னார்கள் சொல்லிட்டு இப்னு மசூத் அப்புறம் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸீபி எதுகி, என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, லக்கத் ரஐதுல்லதீன அப்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரா ஃபில் கலீப் கலீபி பத்ரின், யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் கிடக்கும் பொழுது கேலி செய்து விழுந்து விழுந்து சிரித்தார்களோ அவங்க ஒவ்வொருவருமே பத்ரு போர்க்களத்தில் வேறற்ற மரங்களாக வீழ்ந்து கிடக்கிற காட்சியை என் கண்ணால் நான் கண்டேன்.
ஒரு பதில் போரில் அம்பட்டு காலை சுத்தமாக தொடச்சி இந்த ஆட்களை குறி வச்சு அடித்த மாதிரி அடைஞ்சிட்டான்ல, தொடச்சி எரிஞ்சிட்டான் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை விளக்குறாங்க. இந்த சம்பவத்தை மனசில் வைத்து கொண்டு இந்த வசனத்தை படித்தா உங்களுக்கு அழகாக விளங்கும். என்ன விளங்குது? அரஐதல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுகின்ற ஒரு அடியானை தடுக்கிறானே அவனை பற்றி அறிவாயா அல்ல கேட்கிறான். அரஐதல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுகிற ஒரு அடியாரை வந்து தடுக்கிறான். அவர் வேற ஒன்றும் தப்புலாம் பண்ணல, தொழுகிறார் அவ்வளவுதான். அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் தொழுகிறார். அப்ப அல்லாஹ்வை அவனுடைய ஆலயத்தில் தொழுகிறால தடுக்கிறான. அவனை கவனிச்சியா பாத்தியா அவனை? இன்கான அலல் ஹுதா, அவர் நேர்வழியில வேற இருக்கிறார், அவர் வந்து நல்ல நேரான பாதையில வேற இருக்கிறார். அவ் அமரபி தக்வா, இறைவனுடைய அச்சத்தை பற்றி போதனையும் செய்கிறார். அப்ப இறைவனுடைய அச்சத்தை பற்றி போதனை செய்யக்கூடிய ஒருத்தர், நேரான வழியில் இருக்கிற ஒருத்தர் அல்லாஹ் போய் தொழுகிறாரு, அவரை போய் தடுக்கிறாங்களே, கவனிச்சு பாத்தியா நீ? அரஐதையின் கதப ஒத்தவல்லா, இந்த தடுக்கிறவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா பொய் சொல்லி புறக்கணிக்கிறவனா இருக்கிறான். தடுக்கிறவனையும் தடுக்கப்படுறவனையும் பாத்தீங்கன்னா அன்னைக்கேதான் நடக்கிறது. தடுக்கப்படுறவன் யாரா இருக்கிறான்? வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறவன், வட்டி வாங்க மாட்டேங்கிறவன், பொய் சொல்லக்கூடாதுங்கிறவன், நேர்மையா வியாபாரம் பண்றவன் தடுக்கப்படுறான். தடுக்கிறவன் யாரா இருக்கான்னு பாருங்க, முள்ள மாதிரி அவன்லாம் நிர்வாகியா இருந்திருப்பான், வட்டி வாங்குறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணவன் எல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகியா இருப்பான். தடுக்கிறவனை பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு தகுதியே இருக்காது, பள்ளிவாசலுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது, வாரத்துக்கு ஒருக்கா கூட வரமாட்டான். இந்த மாதிரியான ஆளுக்கு நிர்வாகிகள் உட்கார்ந்து கொண்டு தடுக்கிறாங்க. தடுக்கப்படுற ஆளுடைய கேரக்டர் எல்லாம் சொல்றான், அடே அவர் நேர் வழியில வேற இருக்கிறாரு, நல்லதைத்தான் மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறாரு, அவர் வந்து தொழுவுறத நீ தடுக்கிற, அதே நேரத்தில் நீ என்னவா இருக்கிற? கதப்ப ஒத்தவெல்லாம், பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற, புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிற, பள்ளிவாசல் வச்சுட்டு வரதட்சணை வாங்கி கொடுக்குறீல, அதுக்கு அல்பாத்தியான ஓதுறீல, எல்லா திமைக்கும் துணையா நிக்கிறீங்கல்ல, பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு மூழுது ஓதுறீங்க, அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தெல்லாம் பண்றீங்க. அப்ப அல்லாவுடைய எல்லா போதனைகளையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறான் இவன். அவன் யாரா இருக்கிறான் போய் பள்ளிவாசல்ல போய் தடுக்கப்படுறவன் நல்லவனா இருக்கிறான்னு இன்னைக்கு பாக்குறோம்ல, இது அப்படியே அன்னைக்கு அப்படித்தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு எந்த தார்மீக தகுதியும் கிடையாது தடுப்பதற்கு, அதை சொல்லி காட்டுறான். அர ஐத்த இன் கதப ஒத்தவல்லா, இவன் பொய் சொல்பவனாகவும் புறக்கணிப்பவனாக இருப்பதை கவனித்தீரா அப்படின்னு சொல்லிடலாம் கேட்கிறான். அலம் யலம் அன்னல்லாஹ யரா, படைச்ச அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பதை இவன் விளங்கலையா? என்ன இப்படிலாம் பண்றீங்களே, நான் ஒருத்தன் இருந்து இதை பார்க்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, நான் இதெல்லாம் கவனிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அதை விளங்க வேண்டாமா அப்படின்னு ஒரு உருக்கமாக அவனை எடுத்து சொல்றான். அதுக்கப்புறம் தான் எச்சரிக்கை கொடுக்குறான் அல்லாஹ், கல்லா அவ்வாறு இல்லை, ல இல்லம் எந்தகி, இந்த போக்கிலிருந்து அவன் விலகி கொள்ளவில்லையானால், எந்த போக்கு? அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வை தொழ வரக்கூடிய மக்களை தடுக்கிறானே, இதிலிருந்து விலகி கொள்ளவில்லையானால், ல நஸ்வாம் பின் நாசியா, அவனுடைய முன்குடுமையை நான் பிடிப்பேன், அவனுடைய முன்குடுமையை என்ன செய்வேன், நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, குற்றம் இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இவனுடைய முன்குடுமையை நான் பிடிப்பேன். ஃபல் எது நாதியகு, அவனுடைய சபையை அவன் கூட்டட்டும், சனதூ ஜபானியா, நாமளும் நரகத்தினுடைய காவலர்களை நாம கூட்டுவோம், வாடா நீ கூப்பிடுறான், சபையெல்லாம் கூட்டுறா, ஜமாத்துமாலாம் கூட்டு, நிர்வாகிகள்லாம் கூட்டு, நான் என் சபையை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் எச்சரிக்கை பண்றான். இதில் என்ன கவனிக்க வேண்டிய மேட்டர்ன்னு கேட்டா, திருமறை குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் அல்லாஹ் வந்து நேரடியாக நான் யுத்தத்தில் இறங்குறேங்கிறான். மற்ற திருடுறான் கொலை செய்யறான் அதுக்கெல்லாம் கூட அல்லாஹ் அப்படி சொல்லலை, ரெண்டு குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நான் நேரடியாக களத்தில் இறங்குறேன், எனக்கு அவனுக்கு தான் சண்டை, என்னை அவங்ககிட்ட உற்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த ரெண்டு குற்றம் யாருன்னு கேட்டால், ஒருத்தன் வந்து வட்டி வாங்குறவன், வட்டி வாங்குறவனை பற்றி அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்னு கேட்டால், அல்லாவுக்கு ரசூலுக்கு எதிராக போர் பிரகடனத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள், சண்டைக்கு என்னோட வாடாங்கிறான்ல. ஒருத்தன் வட்டி வாங்கிட்டான்னு சொன்னா இனி உனக்கு எனக்கு இந்த சண்டை வா பாத்துக்கிறோம் அப்படின்னு வட்டி வாங்குவனுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்யறான் ஒரு இடத்துல. இன்னொரு குற்றம் என்னன்னு கேட்டா, எனக்கு சொந்தமான இடத்துல வந்து என்னை வணங்குவதை எவனா தடுத்தீங்கன்னா குடுமையை நான் பிடிப்பேன், கூட்டுற சபையை நான் பாத்துக்கிறேங்கிறான்ல. நீ ஒண்ணும் செய்ய தவிர நான் பாத்துக்கிறேன், நீ கூட்டுவோம் சபையெல்லாம் கூட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உனக்கு எனக்கு தான் சண்டைங்கிறான். இப்ப என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய அடியான என்னை வணங்குவதை தடுத்தின்னு சொன்ன, அப்ப நான் தானே களத்தில் இறங்கணும், இப்ப களத்தில் நான் இறங்கி அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான பாரதூரமான குற்றமாக பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
நபிகள் நம்ம நினைக்கலாம் இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார் என்ன, நம்ம தான் தடுக்கிறோமே, மூணு வருஷமா போர் எழுதி போட்டிருக்கோம், நல்லா தானே இருக்கிறோம், ஒரு நினைச்சிட்டு இருக்கிறா, மூணு வருஷமாச்சு போர் எழுதி போடு, ஒன்று பதவி போக காணாம கை கால் விளங்காம போயிட்டோமா, அல்ல காசு பணத்தை இழந்துட்டோமா, நல்லா தானே இருக்கிறோம் இப்படின்னு கணக்கு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்களே, நீ பார்த்துக்கண்ட அல்லாஹ்ட்ட சொன்னாங்களே, அடுத்த நாள் அழிஞ்சு போயிட்டாங்களா? 40வது வயசில் இது நடக்கிறது. எப்போ அழிஞ்சான்? பத்ர் போரில் அழிஞ்சான்னு ஹதீஸ் நீங்கள் படிச்சீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி. 40வது வயசில் வந்து நடந்த இந்த கொடுமைக்கு வந்து அல்லாஹ் எப்போ தீர்ப்பு வழங்குறான்னு பாருங்கள். பது மக்காவையெல்லாம் விட்டு விரட்டப்பட்டு மதினாவுக்கு போய் அங்கே ஒரு ஆட்சியை உருவாக்கி முதன் முதல்ல நடக்கிற போர் இருக்கு பாருங்கள், பத்ர் போர். அப்போ 10 வருஷம் ஆச்சு, 11 வருஷம் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து. அல்லாஹ்ட்ட கேட்டாங்களே, யா அல்லாஹ் நீ பார்த்துக்கண்டு, அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ் எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டான்? 11 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பொறியில் வச்சு பிடிச்ச மாதிரி அந்த அவங்கள செலக்ட் பண்ணி மட்டமாட்டன்னு வெட்டி சாச்சி விட்டு போயிட்டான்லாம். அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் நமக்கு தான் 11 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்குவோம். கோடானு வருஷங்களாக இருக்கிற இந்த உலகத்தில் 11 வருஷம் என்பது ஒரு ஒன்றும் இல்லாது அல்லாஹ்வுடைய கணக்கில். நம்ம வாழ்வது 65 வருஷமாக இருக்கனால நமக்கு எல்லாம் பெருசாக தெரியுது, 6ல் 1 ஆச்சுல அதனால பெருசாக தெரியுது. கோடானு கோடி வருஷத்தில் ஒரு 11ங்கிறது பெரிய கணக்கா? அதனால அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அவனுக்கே உள்ள ஸ்டைல் என்னென்னா நின்று கொள்றது. தெய்வத்தை பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். அரசாங்கம் தான் அன்னன்னைக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னென்னா நின்று நிதானித்து, அவங்களுக்கே தெரியாது அறியாத விதம் நம்மளை ஒன்றுமே இல்லை, நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு 100% நம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரே தட்டை தட்டுவான். நீங்கள் நினச்சிட்டு இருப்பாங்க நம்மளை யாராலும் அசைக்க இயலாது, நம்ம தான் எல்லாத்துக்கும் மேலே இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஓங்கி ஒரு தட்டு தட்டுமா முடிஞ்சு வச்சுக்கிற எந்திரிக்க முடியாது. அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறோம், கொடுமையை பிடிப்பேன் நீ வந்து ஒழுங்காக நடந்துக்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது போக இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டும், திருமறை குர்ஆனில் வந்து மனிதன் செய்கிற அநியாயங்கள்லையே பெரிய அநியாயமாக அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னா, ஒமன் அவலமும் மின்மம்மனா மசாஜிதல்லாஹி அவனுடைய பெயரை துதிப்பதற்கு தடை விதிப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் எவன் இருக்க முடியும்? உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே அநியாயக்காரன் நிறைய பேர் இருப்பாங்க, பெரிய அநியாயக்காரன். எல்லா அநியாயக்காரனையும் வரிசையை நிப்பாட்டினோம்னா பெரிய அநியாயக்காரன் முதலிட யாரு கிடைக்கும் கேட்டா, அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் வணங்குறதுக்கு தடை போடுறான அவன் தான் பெரிய அநியாயக்காரன் என்று அல்லாஹ் 2:114 சொல்றான். இது விட்டுருங்க, பெரிய இது விளங்குறதுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. உங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அந்த முத்தவள்ளியுடைய வாழ்க்கை, அந்த அஜர்த்துடைய வாழ்க்கையை நீ எடுத்து பாருங்களேன். அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் அவருக்கு வேண்டிய ஆளு உள்ள போறதை வெளியில இருந்துட்டு ஒரு தடத்தை ஒத்துக்குவானா? உனக்கு சொந்தமான ஒரு வீடு, உன் வீட்டில் உன் பொண்டாட்டி உள்ளே வரும்போது போகக்கூடாதுன்னு தெருவில் ஒரு நாய் தடுக்கிறான், என்ன செய்வான் அவன்? அடப்பா வீடு என் வீடு, என் பொண்டாட்டி என்னை பார்க்க என் வீட்டுக்கு வர்றா, அது போய் தடுப்பியா நீ அப்படின்னு கேட்பானா இல்லையா? அப்போ உன் வீட்டில் உனக்கு அவ்வளோ ரைட் இருக்கும், படைச்ச ரப்புல்ல ஆலமீன் வீட்டில் ரப்புக்கு ரைட் இல்லையா, நீங்கள் அந்த ரைட்டை கையில் எடுத்துக்கிறீங்களா, உங்கள் அதிகாரத்தில் கையில் எடுத்து தடுப்பீங்களான்னு கேட்குறான்ல. அப்போ நம்ம கடை நம்ம வியாபாரம் நம்முடைய பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் உரிமை கொண்டாடுறோம், அதை டிசைட் பண்றது நம்மளா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளியை பொறுத்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் இந்த முத்தவள்ளி என்ன எஜமான, அதுக்கு அண்ணல் மசாஜர் இல்ல, பள்ளிவாசல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான உடைமை. இவர் என்ன செய்யலாம், நிர்வாகம் பண்ணலாம், கரண்ட் பில் கட்டலாம், பாய் வாங்கி போடலாம், தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், அதான் அவர் செய்யலாமே தவிர எவன் வரலாம் எவன் வரக்கூடாதுங்கிற தீர்மானிப்பார் அவரு, அந்த அதிகாரத்தை எல்லாம் யாரும் கொடுக்க கிடையாது. அதனால இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தடுத்தல் என்பது வந்து பயங்கரமான ஒரு குற்றமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிட்டு தடுக்கப்படுறோம்ல நம்ம, நமக்கு ஒரு அறிவுரை அல்லாஹ் சொல்றான், தடுத்துட்டாங்க போட்டுட்டாங்க இப்ப என்ன பண்றது? அல்லாஹ் சொல்றான், கல்லாலா துத்தியோகு, அவனுக்கு அடிபணியாதே. இதான் முக்கியமானது, தடுக்கிறானா? நான் தடுக்கிறான், நாங்க வரல, நீ என்னடா ஓம் ஊடாடா, இது நான் வருவேன்டா, நீ தடுத்தாலும் வருவேன், நீ போலீஸுக்கு போனாலும் வருவேன், நீ அடிச்சாலும் வருவேன், நீ விரட்டினாலும் வரும், ஓ வீட்டுக்கு வர்றனா? என்னை படைச்ச இறைவனுக்கு சொந்தமான வீட்டுக்கு நான் வர்றேன். அல்லாஹ் தான் முக்கியமா சொல்றான், அதை முடிக்கிற அந்த சூராவை, லா துதிஉஹு, அவனுக்கு அடிபணியாதே, அவனுக்கு கட்டுப்படாதே, அவனுடைய மிரட்டலுக்கு அஞ்சாதே, ஓடு போட்டான தைரியமா போ, நான் வருவேன் ஓ வீட்டுக்கு வந்தேன், என் இறைவனுடைய வீடு அது, அவனுக்கு சொந்தமான வீடு.
அவன் அடிபணிய கூடாது என்ற கட்டளை எடுக்கிறான் அப்படிங்கறத எடுத்து காட்டி நம்ம என்ன செய்யணும் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து தடுத்தார்களே ஆனால், போர்டு போட்டார்களே ஆனால், போர்டை பார்த்துட்டு வெளியேறிட கூடாது. நீ பாட்டுக்கு போட்டுக்கடா, முடிஞ்சது கடாசம் முடிஞ்சா கடாச வேண்டியது, இல்லைன்னா நம்ம போய் தொழுது வர வேண்டியதான். போர்டை மட்டும் போட்டு வச்சுக்க பத்திரமா, நாங்க வருவோம் எங்க இறைவனை எங்க இறைவனுக்கு சொந்தமான இடத்துல நாங்க தொழுவோம். உன் இடத்துல தொழும் போது கேளுது, உன் இடம் இல்ல, அல்லாஹ்வுடைய இடம். நீ நிர்வகிக்கிற தகுதி தான், பொறுப்பு தான் உனக்கு தரப்பட்டிருக்கிற, விரட்டுற தகுதி உனக்கு இல்ல என்று சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய இறுதியில சொல்லி காட்டுறான். துதியுகு, அவனுக்கு அடிபணியாதே. அப்ப இந்த பள்ளிவாசல்ல தடுக்கிறார்களே ஆனால் கண்டிப்பா அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். முத்தவள்ளிகள் இந்த அஜரத்து மார்பு சொல்ல கேட்டுக்கொண்டு, இவங்க தான் உலகத்தில் பெரிய அநியாயக்காரன் வழங்கி போச்சு பாருங்க. மார்க் அறிஞர்கள்ங்கிறாங்க, அல்லாஹ் எதை மிகப்பெரிய அநியாயம் அதை தூண்டுறவங்களா இருக்கிறாங்க. பள்ளி மாசல் நிர்வகிக்கிறவங்க சொல்றாங்க, அவங்க எது அவங்க செய்யற பெரிய காரியம் என்னது, அட தொழுவுறவனை தடுக்கிறவன் நம்ம யார், நம்ம இடமா? அவன் தொழுக அவனுக்கு உரியது. அவன் தொழுவாட்டி அல்லாஹ் தொழுவா எவனையா நான் கேட்கிறேன், வரதட்சணை வாங்குறோன்னு தடுத்துருக்காங்களா? தடுக்க மாட்டேங்கிறாங்க. வட்டி வாங்குறவன் பள்ளிக்கு வந்து தடுக்கிறாங்களா? தடுக்க மாட்டேங்கிறாங்க. வப்பாட்டி வச்சுக்கிறவன் பள்ளிவாசல் தடுக்கிறானா? தடுக்க மாட்டேங்கிறான். ஆனா பள்ளிவாசல்ல தொழு வாங்க சொன்ன வெளியே போயிட்டு தொழுக முடிஞ்சவன் படுக்க வருவாங்க, அவனை தடுக்கிறானா? பள்ளிவாசல்ல இருப்பான், வாங்க சொன்ன வெளியே போயிருவான், தொழுக முடிஞ்சவன் மறு படுக்கிறதுக்கு வந்துடுவான், அவனை தடுத்திருக்கிறே நீ? யாரை தடுக்கிறான்னு பாருங்க. பள்ளிவாசல வந்து ஒரு பொழுதுபோக்கு இடமாக கருதினால் அவனை தடுக்கிறது இல்ல. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து எத்தனை ஒரு சீட்டு விளையாண்டுட்டு இருக்கான் வெளிப்பள்ளியில, அவனை தடுத்திருப்பியா நீ? ஏன் திருப்பி அடிச்சிருவான் அவன்லாம்? நம்ம அல்லாவுக்கு பயந்து சும்மா போயிருவோம் நினைச்சுட்டு என்ன பண்றான்? இந்த மாதிரி வந்து வாஜீவன்களாக நம்ம நினைத்துக் கொண்டு விரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் பணியக்கூடாது, நிமிர்ந்துதான் நிக்கணும். இல்லைன்னா இந்த அல்லாவுடைய இந்த கட்டளையை மீறியவர்கள் ஆயிரும். தைரியமா நல்ல எத்தனை தடவை விரட்டினாலும் சரி, நாலு தடவை நடந்தா தான் அஞ்சாவது தடவை தீர்வு வரும். அதனால அவங்க தடுத்துட்டாங்க நாங்க போக மாட்டோம்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு போங்கிறாள் துதியுகு, அவர்களுடைய மிரட்டலுக்கு நீங்கள் அடிபணியாதீர்கள் அப்படின்னு சொல்லி, மஸ்ஜித் வக்தரீப், சஜிதா செய்து இறைவன் பக்கம் நெருங்கிக் கொள்ளுங்கள், போய் தொழுங்க. நல்லா அவனுக்கு அடிபணியாத, போய் சஜிதா செய்யி, செஞ்சு என் நெருக்கத்தை உண்டாக்கிக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கேரண்டியை தர்றான். அப்ப நம்ம இந்த குற்றவாளிகளுக்கு, இந்த கிரிமினல்களுக்கு பயப்படாமல் நம்ம திரும்பி திரும்பி போகணும் என்ற ஒரு பாடத்தையும், அவங்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை இருக்குங்கிற பாடத்தையும் அல்லாஹ் வந்து இந்த உலகத்திலே பிடிச்சிருவான். சபையோரை கூட்டுறேங்கிறான், சொல்லி எதுவும் நாதியா அவனுடைய சபையை கூட்டட்டும், சனதுவும் ஜபானியா நம்ம நரகத்தினுடைய காவலர்களை கூட்டுவோம் நல்லா சொல்றான். அப்ப நரகத்தில் பிடிச்சி தள்ள வேண்டும், எல்லாம் வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். இதை வந்து நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இந்த சூறாவில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த சூறாவில் ஃபஸ்ஜுது வக்தரிபுன்னு ஒரு சஜிதாவுடைய வசனம் ஒன்று வருகிறது. இந்த சஜிதாவுடைய வசனங்களை பற்றி நம்ம சமுதாயத்தில் நிறைய அறியாமல் இருக்குது. குர்ஆனில் கூட அந்த அறியாமையை வந்து அவங்க அம்பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, சஜிதாவுடைய வசனங்கள் ஒரு 15 வசனங்களுக்கு போட்டிருப்பாங்க. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓரங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சஜிதா செய்தான்னு ஒரு 15 இடத்துல அந்த சஜிதாவுடைய வசனங்களை போட்டிருப்பாங்க. அந்த 15 வசனங்களில் சஜிதா செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், 15 சஜிதான்னு போட்டிருக்கும், ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 14 தான் செய்வாங்க. ஏன்னா அந்த சஜிதாவுடைய வசனங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குர்ஆனுடைய ஓரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 15 இடங்களில் சஜிதா சஜிதான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் சாபி மதுஹப்னு சொல்லக்கூடியவங்க 14 தான் சஜிதான்னு ஒத்துக்குவாங்க, ஒன்று ஒத்துக்கிற மாட்டாங்க. ஹனீஃப் மதுஹப்ல உள்ளவங்களும் 14 தான் சஜிதாம்பாங்க, ஒன்று ஒத்துக்கிற மாட்டாங்க. அது எங்கே கருத்து வேறுபாடு வரும்னு கேட்டால், சூரத்துல் ஹஜ்ஜுன்னு ஒரு சூரா, 22வது சூரா, அந்த ஹஜ்ஜில் வந்து 2 சஜிதா வரும். சூரத்துல் ஹஜ்ஜில் எத்தனை வரும், 2 சஜிதா போட்டிருப்பாங்க. குர்ஆனுடைய எடுத்து 22வது சூராவை எடுத்து பார்த்தீர்களே ஆனால், 2 இடத்துல வந்து 2 வசனங்களுக்கு வந்து சஜிதா செய்தான்னு போட்டிருக்கும். இந்த 2 சஜிதாவில் ஹனஃபின்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், 2வது சஜிதாவை செய்ய மாட்டாங்க. அதில் எழுதியிருப்பாங்க சஜிதத்து இந்த சாஃபி, குர்ஆன்லேயே சாஃபிக்கு இது சஜிதான்னு போட்டிருப்பாங்க. அதில் அரபியில் அந்த ஓரத்து குர்ஆனில் பாருங்க, சாஃபி நேற்று வந்தவர், அவருடைய பேர்லாம் குர்ஆனுக்குள்ளே வருது பாருங்க. அல்லாஹ்வுடைய கலாமில் அவர் எப்போ வர்றவர், ரசூல் சல்லாசத்து காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பிறகு வர்ற ஒருத்தர், அவர் சொன்ன கருத்து எது குர்ஆனில் வருது? அல்லாஹ்வுடைய வேதத்தில் எதுவும் சேர்க்கப்படக்கூடாத, ஓரத்தில் என்ன வச்சிருப்பாங்க, சஜிதத்து இந்த ஷாஃபி, ஷாஃபி இடத்துல சஜிதா பட்டியல் போட்டிருக்காங்களா? இந்த பாருங்களேன், சஜிதா வசனங்கள்னு பட்டியல் போட்டிருப்பாங்க, பார்த்துக்கிறங்க. 15 இடம் இருக்கு இப்படி லிஸ்ட்டு. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு காட்டுறேன், 22வது இது, அதாவது அதில் வந்து முதல் சஜிதா வந்து 18 வருது. 18வது வசனம் இருக்குல்ல, இது 18வது வசனம் ஹஜ்ஜில், இந்த ஓரத்தில் சஜிதான்னு போட்டிருக்கு பாருங்க, இருக்கா சஜிதாண்டு, அஸ் சஜிதா.
இந்த இடத்துல சைதாட்சின்னு போட்டிருக்கிறாங்க. இது எல்லாரும் செஞ்சிருவாங்க. இந்த ஓரத்தில் இருக்க சைதாண்டு. அதுக்கப்புறம் 77வது வசனம் அதுலேயே, அதே சூராவில் 77வது வசனம் எங்க இருக்குன்னா இந்த இருக்கு 77வது வசனம். இந்த 77வது வசனத்தை என்ன போட்டிருக்காங்கன்னா கீழே இந்த ஷாஃபின்னு இருக்கு. அசஜிதத்து இந்த ஷாஃபி, ஷாஃபி கருத்துப்படி செய்தா செய்யணுமா? இதில் ரெண்டு செய்தா இருக்குல்லங்க. இது ஹனபி செய்யக்கூடாதான். இந்த 77வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஹனபி வந்து செய்தா செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த இன்னொரு வசனம் 7 அதை 18 ஓதும்போது செய்தா செய்வாங்க. அப்போ வந்து இப்போ 15 செய்தா கூட 1 மைனஸ் ஆயிடுச்சு ஹனபிக்கு. 14 தான் செய்வாங்க. 15 இடத்துல இருக்கும், அதில் எதை செய்ய மாட்டாங்க? சஜிதாவுல சூரத்துல் ஹஜ்ஜில் வரக்கூடிய 77வது வசனத்தில் வரக்கூடிய அந்த சஜிதா ஹனபிங்கிறவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, சாதுன்னு ஒரு சூரா இருக்கு, அந்த சாதுங்கிற சூறாவில் ஒரு சஜிதா வரும், அந்த சஜிதாவை சாபி செய்ய மாட்டாங்க, அது ஹனபி செய்வாங்க. ஆக ரெண்டு பேருக்கும் 14, 15 இதில் போட்டிருக்கு, ரெண்டு பேருமே ஒன்று விட்டுருவாங்க. அதாவது நான் 14 செய்தா தான் செய்வாங்க ரெண்டு பேருமே, நான் குரானில் 15 ஓரத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ ஹஜ்ஜில் வரக்கூடிய ரெண்டு சஜிதாவில் ஒரு சஜிதாவை ரெண்டையும் சாபி செய்வாங்க, ஹனபி வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சாதுங்கிற சூறாவில் வர சஜிதா இருக்கு பாருங்க, அதை வந்து ஹனபி செய்வாங்க, சாபி செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு 14 சஜிதா ரெண்டு பேருக்கு இருக்கிறது. ஆக இப்படி 14 இடத்துல சஜிதா செய்கிறாங்க பாருங்க, இதுக்கு என்னமாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் ஹதீஸுகள் அடிப்படையிலான சஜிதாவை தீர்மானிக்கணும். ஒரு ஆயத்துக்கு சஜிதா செய்கிறதா இருந்தால் நம்மளாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லி இருக்கணும், செஞ்சிருக்கணும். அப்படி தேடி பார்த்தீங்கன்னா சூரத்துல் இன்சிகாக் இருக்கல, இன்சிகாக்னா இத சமாவுன் சக்கத், இன்சிகாக்னா 84, 84வது சூறாவில் வந்து ஒரு சைதா போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. இன்சிகாக் இத சமாவுன் சக்கத் என்ற சூறா ஓதுனீங்கன்னா அதில் ஓரத்தில் சைதான் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கு. எங்கே இருக்குன்னு கேட்டால் புகாரியில் 766, 768, 1074, 1078, இவ்வளவு ஹதீஸ்லையும் இதசமாவுன் சக்கத்தி என்ற அத்தியாயத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்திருக்கிறார்கள். ஆதாரம் அதுக்கு புகாரில் இருக்குது. அப்போ 84வது சூறாவில் இன்சிகாக்ங்கிற சூறாவில் ஒரு சஜ்தா உண்டு, ஒன்று. இரண்டாவது வந்து சூரத்து நஜ்முன்னு ஒரு சூரா இருக்குது. இவ்வளவு ஹதீஸ்லையும் இதசமாவுன் சக்கத்தி என்ற அத்தியாயத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்திருக்கிறார்கள். ஆதாரம் அதுக்கு புகாரில் இருக்குது. அப்போ 84வது சூறாவில் இன்சிகாக்ங்கிற சூறாவில் ஒரு சஜ்தா உண்டு, ஒன்று. இரண்டாவது வந்து சூரத்து நஜ்முன்னு ஒரு சூரா இருக்குது. நஜ்முங்கிறது 53, நட்சத்திரம். நஜ்மு என்ற சூரா 53. இந்த 53வது சூறாவிலையும் சஜ்தான்னு ஓரத்தில் போட்டிருப்பாங்க, அது ஓகே. அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னு கேட்டால் புகாரியில் 1067, 1070, 1071, 3853, 3972, 4862, 4863. இவ்வளவு இடங்கள்லையும் இந்த நஜ்மு என்ற சூறாவில் சஜ்தா செய்தார்கள். நஜ்மு என்ற 53வது அத்தியாயத்தில் சஜிதாவுடைய வசனம் வருது பாருங்க. அந்த வசனத்தை ஓதும் பொழுது சஜிதா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இன்சிகாக் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. நஜ்மு சூராவுக்கு சஜிதா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் ரெண்டாச்சு. அதே மாதிரி சூரத்து சாதுன்னு ஒரு சூறா இருக்கு. அந்த சாதுங்கிறது வந்து எத்தனாவது சூறா? 38, 38வது சூறா சாது. அந்த 38வது சூறாவில் சஜிதான் ஓரத்தில் போட்டிருக்கும். அந்த சூறாவில் சஜிதா இருக்குது என்று சொல்லி சஹிஹுல் புகாரியில் 1069, 3421, 3422, 4632, 4806, 4807, இவ்வளவு நம்பரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சாது என்ற சூறாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள். அதில் வரும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து சஜிதா செஞ்சாங்கன்னு வரும். அந்த வசனம் வரும்பொழுது நீங்கள் சஜிதா செய்யுங்கன்னு வருது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறோம்ல அலக் 96 சூரத்தில் அலக்கு, இப்போ இன்னைக்கு குர்ஆன் விரிவுரைக்கு எடுத்தோம் இல்லையா, கடைசி வசனம். இந்த வசனத்தை ஓதும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள் என்று சஹி புகாரில் இல்லை, சஹி முஸ்லீமில் 905, 906 முஸ்லீம்கிற நூலில் 905லையும் 906லையும் அலக்கு என்ற சூறாவில் கடைசி வசனம் ஓதும் பொழுது சஜிதா செய்தார்கள் என்று இருக்கு. இல்லை சஜிதா போட்டிருக்கிறாங்க, கரெக்டாக போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து சூரத்து நஹல் 16வது சூரா தேனி,
அதுல ஒரு சஜிதான்னு போட்டிருப்பாங்க. அதுல வந்து உமர் அலி அல்லாஹுன்னவர்கள் சஜிதா செஞ்சாங்கன்னு வருது. ஆனால் மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது ஜும்மாவுல மிம்பர்ல இருந்து நகலில் வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதினார்கள். மிம்பர்ல இருந்து இறங்கி சஜிதா வசனத்துக்காக வேண்டி சஜிதா செய்தார்கள். மறுவாரமும் அதே சூராவை ஓதினார்கள். மறுவாரம் எந்திரிச்சு சஜிதா செய்யல. மக்கள்கிட்ட விளக்குனாங்க, நான் ஏன் செய்யலன்னு கேட்டா, சஜிதா செய்யறது என்பது சுன்னத்து தானே தவிர அது கட்டாயம் கிடையாது. அதை காட்டுறதுக்காகத்தான் ஒரு வாரம் நான் வந்து அதை ஓதிட்டு சஜிதா செஞ்சேன், ஒரு வாரம் ஓதிட்டு சஜிதா செய்யாமலே நினைஞ்சிட்டேன் விட்டுட்டேன்னு சொல்றாங்க. அந்த அது நகலில் 16வது சூறாவில். ஆனால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள் என்று வரவில்லை, உமர் செய்தார்கள் என்று வருது. மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது செய்தார்கள் என்று வருகிறது. அது வந்து ரசூலோடு சம்பந்தப்பட்டு வராதனால் அது ஒரு அத்தாரிட்டியா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. பேணுதலுக்கு வேணா எடுத்துட்டு போகலாம், இவர்தான் எடுக்காம விட்டால் குற்றமாகாது. நாலு தான் கன்ஃபார்மா வருது. இந்த சஜிதாவுடைய 15 இடங்கள்ல 4 இடங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது சஹாபாக்கள் முன்னிலையில உமர் அலி அல்லாஹ்வுன்னு சஜிதா செஞ்சாங்கன்னு வருது. அது விரும்பினா எடுத்துக்கலாம், அது விட்டாலும் அல்லாஹ் கேட்க போறது இல்லை. உமர் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு போயிடலாம். அது எடுத்துக்கொண்டு மக்கள் எல்லாம் பத்தி செஞ்சிருக்கிறாங்க, யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல, அதனால ரசூல்லா செஞ்சது பார்த்தானே செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் புரிந்து கொண்டு போனாரே, ஆனால் அவரையும் குற்றம் முடிக்க தேவையில்லை. ஆக இந்த 5 தவிர மீதி உள்ள 9, 10, 15 தானே போட்டுருக்கிறாங்க, மீதி உள்ள 10 இடங்களில் சஜிதா செய்வதற்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. இந்த 5 குறிச்சிக்கிற வேண்டியது. நீங்கள் குரானில் எடுத்துன்னு செய்யணும், நீங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்பரை குறிச்சிக்கிறங்க. இன்ஷிக்காக்கு 1 உங்கள் குரானில் மார்க் பண்ணிக்கலாம், அந்தந்த சூறாவுடைய இடத்துல இப்படி ரைட் போட்டுக்கிடலாம். மீதி உள்ள ரைட்டு போடாததாக இருந்தால் நீங்கள் உங்கள் குரானை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது. அந்த இடத்துல ரைட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ரைட்டு போடாமல் சஜிதா இருந்தால் செய்யாமல் விட்டு போயிடலாம். அதுக்காக வேண்டி இன்ஷிக்காக்கு 1, இன்ஷிக்காக்குன்னா எத்தனை நம்பர் சொன்னேன், 84 1, அதுக்கப்புறம் 53வது சூறாவில் 1, அதுக்கப்புறம் 38வது சூறாவில் 1 சாதுல, அதுக்கப்புறம் 16ல் 1, அதுக்கப்புறம் 96ல் 1. இந்த 5 இடத்துலையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க, அதில் நம்ம சஜிதா செய்யணும் அப்படின்னு விளங்கிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த நிறைய சஜிதா செய்கிறாங்கல்ல 14 இடம், இந்த 14-15 அதுக்கு என்ன எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் வருது சூரத்துல் ஹஜ்ஜில் 2 சஜிதாக்கள் இருக்கு என்று சொல்கிறார்களே அது உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொன்னாங்க. சூரத்துல் ஹஜ்ஜில் ஒரு சஜிதாவுக்கு ஆதாரம் இல்லைன்னு இருக்கிறோம், இதில் எப்படி வருதுன்னு கேட்டால், சூரத்துல் ஹஜ்ஜில் வந்து 2 சூரா இருக்கு என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் திருமதியில் 826வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. முதல் வால்யூமில் நீங்கள் பார்க்கலாம், 826. இதை திருமதியை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், இது சரியான செய்தி இல்லை, இது பலவீனமான செய்தி, இது ஏற்கத்தக்கது இல்லை என்று விரிவாக விளக்கியிருக்கிறார். 826 பார்த்துக்கிறங்க திருமதியுடைய முதல் பாகத்தில். அவள் ஹஜ்ஜில் 2 செய்தா என்று சாஃபி சொல்கிறாங்களே, இந்த ஹதீஸ் ஆதாரம் உங்களுக்கு, அந்த அது சரியான ஹதீஸ் இல்லை, அதை தூக்கி போட்டுற வேண்டியது. அதுக்கடுத்து வந்து திருமதியில் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்முல உள்ள 53வது சூராவில் உள்ள சஜிதாவையும் சேர்த்து 11 இடங்களில் சஜிதா செய்திருக்கிறார்கள். 11 அத்தியாயங்களில் நினைஞ்சிருக்கிறாங்க சஜிதா செய்திருக்கிறார்கள், நானும் அவங்களோட சஜிதா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அபுதர்தா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று வருது. இது திருமதியில் 519. இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டா கூட 11 தான் போட்டிருக்கணும், 15 போட்டிருக்கிறதுக்கு நியாயம் கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸ் சரியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து உமர் திமிஷ்கிங்கிற ஒரு ஆள் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு. இவர் யாருங்கிறதுக்கு எந்த டீட்டெயிலும் கிடையாது, மஜ்ஹூல், இவர் வரலாறு கிடையாது, இவர் நல்லவரா கெட்டவரான்னு ரெக்கார்டு இல்லை. யார் என்று ரெக்கார்டு இல்லாத ஒருவர் பெயரை பயன்படுத்தி அறிவித்தார்களே ஆனால் அந்த ஹதீஸ் எடுபடாது. இவருக்கு ரெக்கார்டு இல்லைன்னு யார் சொல்கிறா தெரியுமா, எந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கிதாபுக்காரரே சொல்கிறார். திருமதியில் தான் இது இடம்பெற்றிருக்கிறது, 519 முதல் வால்யூமில் பார்த்துக்கலாம். 519வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. அது கீழே நோட்டு கொடுக்கிறார் திருமதி. இது உமர் திமிஸ்கின் ஒரு ஆள், திமிஸ்கை சேர்ந்த டமாஸ்கஸை சேர்ந்த உமர் என்று ஒரு ஆள் பேரை போட்டிருக்கிறாங்க. இந்த பேருடையவர் யார் என்று தெரியல, அப்படி ஒரு இருந்தாரா இல்லையான்னு தெரியல, அவருக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை, அதனால ஏற்றுக்கிற முடியாதுங்கிறாரு. 11 செய்தான்னு சொல்வதற்கும் ஆதாரம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அமருபுல் ஆசுங்கிறவங்க அறிவிச்சதா வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரான்ல 15 சஜிதாக்களை எனக்கு ஓதி காட்டினார்கள், 15 சஜிதா வசனங்களை ஓதி காட்டினார்கள் வருது. இது எங்க இருக்குன்னு அபுதாவுதுல 1193, 1000 இப்னு மாஜாவில் 1047, இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இதுல 2 அறிவிப்பாளர் வர்றாங்க,
ரெண்டு பேர் யாருன்னு தெரியாத ஆளுங்க. அப்துல் காதருக்கு இப்ராஹிம் சொன்னார்னா அப்துல் காரன் ஒரு ஆள் உலகத்தில் கிடையாது, இப்ராஹிம் ஒரு ஆள் கிடையாது. இப்படியான ஒரு அடிப்படையில் அப்துல்லா இப்னு முனீன் என்று ஒரு ஆள் இதை அறிவிக்கிறாரு. அவர் யாருன்னு தெரியாதவர். அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஹாரிஸ் இப்னு சயீதுன்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவருக்கு ரெக்கார்டு கிடையாது. அப்போ இந்த 15 சஜிதா என்று சொல்வதற்கு ஆதாரம் இந்த ஒரு ஹதீஸ் தான். 15 ஓரத்தில் எழுதியிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன வேற வலுவான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒன்றுமே கிடையாது. ரெண்டு பெர்சன் யாருன்னு நமக்கு தெரியல. அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இவர் சொன்னார்னு இவர் அறிவிக்கிறார், இப்ராஹிம் சொன்னார்னு இஸ்மாயில் அறிவிக்கிறார். இதில் எப்படி வருது? அப்துல்லா சொன்னார்னு ஹாரிஸ் அறிவிக்கிறார். அப்துல்லாண்டாலும் யாருன்னு ரெக்கார்டு இல்லை, ஹாரிஸ்னாலும் யாருன்னு ரெக்கார்டு இல்லை. ரெக்கார்டு இல்லாதவர்கள் அறிவித்தார்களே ஆனால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இட்டுக்கட்டு சொன்னாங்களா, உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறாங்களா என்பதை நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பில் வர்ற காரணத்தினால இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் ஒரு பேச்சுக்கு. இதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் ரெண்டு சாபியும் தப்பு பண்றாங்க, அனபியும் தப்பு பண்றாங்க. ஏன் 15 ஓதி காட்டினதா வருது, அதையும் 14 ஆக்குறேன். நீ ரெண்டு பேருமே 14 தான் பண்றாங்க. குரான்ல எழுதுனது 15 இருக்கே தவிர ஹனபி செய்யறது எத்தனை? 14 தான். சாபி செய்யறது எத்தனை? 14 தான். ஆளுக்கு ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப 15 சூரா வசனங்களை ஓதி காட்டினார்கள் ஹதீச காட்டுறீங்க, நீங்க 14 தான் செய்யறீங்க. அப்ப இந்த 14 எந்த ஹதீசும் கிடையாது. ஒவ்வொருவரும் செய்யறது அம்பளியுமா 15 செய்யணுங்கிறார். ஹம்பளி இருக்கார் பாருங்க, சாபி அனுப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆளுக்கு 14 ஊவ ஒன்று விட்டுருவாங்க, அவங்க ஒன்று விட்டுருவாங்க. ஹம்பளி என்ன பண்ணுறாரு? அகமது இப்னு ஹம்பளே 15 மின்ட்டு போப்பாங்கிறாரு. அவர் பரவாயில்ல, அவர் ஆட்சி என்ன செய்யலாம், சரி இந்த பலவீனமான ஹதீஸ் அடிப்படையில் செயல்பட்டுருக்கிறாரு அப்படின்னு ஒத்துக்கிடலாம். நீங்கள் காட்டுறது 15 வசனம்னு ஆதாரத்தை காட்டுறீங்க, நீங்கள் செய்கிறது 14 செய்கிறீங்க, 14 ஆதாரத்தை காட்டுங்க. குரானில் வந்து 14 சஜிதா இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? ஒரு ஆதாரம் யாராலையும் காட்ட இயலாது. 14 சஜிதா செய்வதற்கு ஆதாரம் காட்ட இயலாது. 11 காட்ட இயலும் பலவீனமான ஹதீஸ், 15 காட்ட இயலும் பலவீனமான ஹதீஸ். வலுவான நம்பகமான ஹதீஸ் வந்து 5 சூறாக்களுக்கு தான் இருக்குது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 5 சூறாவுக்கு கூட சஜிதா செய்ய கட்டாயமா கட்டாயம் இல்லையா என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது சூறாவுக்கு வந்து நஜிமு சஜிதா செஞ்சிருக்கிறாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாமல் விட்டும் இருக்கிறாங்க. விட்டிருக்கிறார்கள் எங்க இருக்குன்னு கேட்டால் புகாரியில் 1072 1073. அப்போ சஜிதாவுடைய இப்போ நம்ம ஓதணும், வஸ்ஜித் உக்தரிப்புண்டு. இப்போ நான் சஜிதா செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், செஞ்சால் நன்மை கூட, செய்யாட்டி குற்றம் கிடையாது. சஜிதா குரான் திலாவத்து ஓதக்கூடிய நேரத்தில் கம்பல்சரியாக செஞ்சுதான் ஆகணுமா என்று கேட்டால் அது கம்பல்சரி கிடையாது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்களில் செஞ்சுருக்கிறாங்க, செய்யாமல் விட்டும் இருக்கிறாங்க. நஜ்முலே அப்படி நடந்திருக்கு. 1072 1073 வந்து சஜிதா செய்து சஜிதாவுடைய வசனத்தை ஓதிவிட்டு சஜிதா செய்யாமல் இருந்திருக்கிறாங்க. அதே போல் வந்து ஓதுறவரும் செய்யலாம், கேட்குறவர்களும் செய்யலாம். சஜிதாவுடைய வசனத்தை உன்னிப்பாக ஒருத்தர் ஓதுறாரு, நீங்கள் எல்லாம் காதனால் கேட்டுட்ருக்கிறீங்க, நம்ம ஓதலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யாமல் இருக்க தேவையில்லை, நீங்களும் செஞ்சுக்கிற வேண்டியதான். ஒஸ்துது ஒக்தரிப்பணும்னு சஜிதாவில் அணிஞ்சிடலாம், விழுந்துடலாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நஜ்மு சூரா ஓதும் பொழுது அவர்கள் சஜிதா செய்தார்கள், அவர்களோடு இருந்த மக்கள் எல்லாம் சஜிதா செய்தார்கள் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது சூரா ஓதி சஜிதா செய்யும் பொழுது அவங்க செஞ்ச சஜிதாவை பார்த்து எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. அது எங்கே வருதுன்னு கேட்டால் புகாரியில் 1075 1076 1079. இந்த 3 இடங்களில் என்ன வருதுன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஜிதா செஞ்சாங்க, கேட்டுக்கிட்டு இருந்த மக்களும் சஜிதா செஞ்சார்கள். அப்போ குர்ஆன் ஓதுவதற்காக செய்கிற சஜிதா என்பது மொத்தம் 5 இடங்கள் தான், 15 இடங்கள் நிச்சயமாக கிடையாது. அந்த 5 இடங்களில் கம்பல்சரியாக செய்யணுமா என்றால் செய்தால் நல்லது, விரும்பத்தக்கது, செய்யலைன்னா குற்றம் வராது என்பது ரசூலுல்லாஹ் வழங்குது. அதில் ஓதுறவர் சஜிதா செய்கிற மாதிரி கேட்பவரும் என்ன செய்யணும், சஜிதா செய்யணும், சஜிதா செய்யலாம், அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். இது இந்த சஜிதாவை பற்றி உள்ள ஒரு மேற்று. அப்போ இந்த சூரத்துல் அலக் என்ற இந்த அத்தியாயத்தின் முதன் முதல் அருளப்பட்ட இந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் வந்து தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஃபஸ்ட்டு தான் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறான். அடுத்து வசனங்களில் மனிதன் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்த பிறகு கூட அநியாயம் பண்ணுறதை அல்லாஹ் கண்டிக்கிறான். அதுக்கடுத்து பள்ளிவாசலில் வந்து அல்லாஹ்வை தொழுவதை தடுக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு அல்லாஹ் வந்து எச்சரிக்கை விடுக்கிறான், அவங்களுக்கு பணியாதை என்று நமக்கு அறிவுரை சொல்கிறான். இந்த 3 செய்திகளுடைய தொகுப்பு தான்.